அந்த இந்த பட்டிமன்றத்துக்கு துவக்கமாக இப்போ நாம் துவங்க இருக்கணும். துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடவர்கள் சுபாஷ் செந்தில்குமார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிழொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிதந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிற பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் உற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றி திருமதி சுபா. தொடர்ந்து நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது பட்டிமன்றம் முறையாக துவங்க இருக்கின்றது. நான் அழைக்க பேச்சாளர்கள் வந்து இருபக்கமும் அமர்ந்து பட்டிமன்றத்துக்கு அழைப்பார்கள். அதன் பிறகு முறையாக பட்டிமன்றம் துவங்கும். இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச இருக்கின்ற பேச்சாளர்கள் மேடைக்கு வந்து அவரவருடைய அணியில் அமரலாம். அதாவது முதல்ல வெட்டி பேசுகின்ற அணி அந்த பக்கமும் ஒட்டி பேசுகின்ற அணி இந்த பக்கமாக உட்காரணும். நீங்கள் வந்து அமரலாம். செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. பாராட்டுதலுக்கும் வணக்கத்துக்குரிய அற்புதமான இந்த மாலை வேளையிலே சிறப்பாக கூடியிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, தமிழை சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சனிக்கிழமை மாலை பொழுதிலும் கூட ஓய்வெடுத்து அந்த நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு பதிலாக தமிழார்ந்த பேச்சுக்களையும் தமிழார்ந்த சொற்களை செல்வெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து கூடியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச்சு என்பது ஒரே பேச்சாத்தான் இருக்கணும். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் பேசப்படுது. இப்படி மாற்றி மாற்றி பேசணும்னா அந்த பேச்சு வந்து அந்த பேச்சுக்கு பேர் தான் பட்டிமன்றம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே பேச்சாக பேசுனா அது வந்து அரசியல், அப்படி தனியாக வேறு முத்திரை குத்தெல்லாம் மாற்றி மாற்றி பேசணும். நேற்று இதே அணியில் இவங்க இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க இளைஞர்கள் எல்லாம் குற்றம் செய்யவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இளைஞரெல்லாம் குற்றம் உடையவர்கள் என்று சொல்ல வந்திருக்காங்க. இவங்க நேற்று பேசியிருப்பாங்க இளைஞரெல்லாம் குற்றம் செஞ்சாங்கன்னு பேசியிருப்பாங்க, இன்னைக்கு இல்லைன்னு பேச வந்திருக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்ற பொழுது பாங்குடன் ஏறும்னு மணிமேகலை சொன்னார். இந்த பாங்குடன்றது என்ன அர்த்தம்னு சொன்னால், எந்த தலைப்பிலையாவது எடுத்துக்கொண்டு நீங்கள் விவாத பொருளாக்கி விவாதித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தம். பாங்குங்கிறது அர்த்தம் அங்கே தான். ஒரு விவாத பொருளை எடுத்துக்கொண்டு அதில் என்ன இருக்குதோ இல்லையோ அதை பற்றி ஒரு விவாதிச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் நிறைய கருத்துக்கள் வந்து விழும். கருத்துக்கள் விழ விழ அறிவு கூர்மையாகும். அறிவு கூர்மையாக ஆக மனிதனுடைய சிந்தனா சக்தி உயர்ந்து புதியன நோக்கி அவன் செல்வான் என்பது தமிழனுடைய இலக்கு. அதனால தான் பட்டிமன்றம் என்கிற ஒரு அமைப்பு வேறு எந்த மொழியிலும் கிடையாது. அங்கே டிபேட்னு சொன்னால் கூட ஒரு ஆள் பேசுவான், மறுத்தெல்லாம் பேச மாட்டான். அடுத்தால் அவங்க கருத்தை சொல்லிட்டு போவான், அதுக்கு அடுத்தால் அவங்க கருத்தை சொல்லிட்டு போவான். அப்படி அவங்கவுங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கருத்துக்களுக்கு மத்தியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் மத்தியில் கிடைக்கிற செய்தி ஒவ்வொரு ஆளினுடைய அவங்களுடைய அனுபவத்தை குழைத்து வருகின்ற அந்த அனுபவத்தின் கீழ் இருக்கின்ற சில செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து போவோம். அதுதான் உண்மை. இப்போ ஒரு
ஒரு மூணு பேர் ஒரு காரில் போயிட்டு இருந்தாங்க. கார் ரொம்ப செறிவாக சிறப்பாக ஓட்டிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து ஒரு போலீஸ் கார் ஒன்று பின்னாடி வந்துட்டு அந்த காருக்குள்ளே இருந்தவர் சொல்கிறாரு ஓட்டுநர்கிட்ட, பின்னாடி போலீஸ் வந்து நம்மளை துரத்துது அப்படின்னு. இல்லையே துரத்துலேயே அவன் பெசாந்தான் வந்துட்டு இருக்காங்கன்னு அவர் ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு அரை மணி நேரமாக இந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த போலீஸ் வாகனம் முன் சென்று போய் அந்த காரை மறித்து நிறுத்துது. நிறுத்துறதும் இவங்க இறங்குறாங்க, மூணு பேர் வெளியே வராங்க. அதில் மூணு பேர் இறந்தாலும் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தவர், ஒரு இளையர் ஒருத்தவர், இன்னொருத்தவங்க கொஞ்சம் காது சரியாக கேட்காத ஒருத்தவங்க, அந்த மூணு பேர் இருந்தாங்க. இல்லை இப்போ இந்த போலீஸ்காரை வந்து கை கொடுத்தாரு. கை கொடுத்து சொன்னார், நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு. என்னங்க நான் ஒன்றும் செய்யலையே, முதல்ல முதல்ல பயந்தாங்க, நாங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே, எங்களை மடக்கணின்னு கேட்டாங்க, வழக்கமாக தானே இருக்கும். அதுக்கு பிறகு கை கொடுத்தாங்க, என்ன நான் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து நான் ஒரு அரை மணி நேரமும் உங்களை கவனிக்கிறேன், மிகச்சிறப்பாக சாலையில் எப்படி வண்டியை ஓட்டணுமோ அப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இன்றைக்கு அது மாதிரி ஓட்டுற ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கையில் ஒரு 1000 வெள்ளி கொடுக்குறதா இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்து வந்திருக்கோம், அந்த 1000 வெள்ளி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 1000 வெள்ளி கொடுத்தார். இவருக்கு ஒன்றுமே புரியல. 1000 வெள்ளியை கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே முணுமுணுத்தார். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த 1000 வெள்ளி வச்சு தான் நான் இனிமேல் போய் ஓட்டுநர் பதிவு எடுக்கணும், இது வரைக்கும் ஓட்டுநர் உரிமை என்கிட்ட இல்லை, இனிமேல் எடுக்கணும் அப்படின்னாரு. இது போலீஸ்கார் காலில் விழுந்தது. அதோடு இருந்திருந்தா கூட அவர் கொஞ்சம் ஏதோ சந்தேகம் போயிருப்பார். ஆனால் அடுத்து அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நீ வந்து வழக்குள்ள அந்த ஒரு மேலே ஏறி இறங்கி நீ அதை கவனிக்கல போட்டிருக்க, நீ சரியாக ஓட்டணும்னு சொல்லிட்டாருன்னு கூட இருந்த ஒருத்தர் அதை வேறு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு மேலே மூணாவதாக இருந்த அந்த அம்மா அந்த காது கொஞ்சம் மந்தமாக கேட்குறவங்க சொன்னாங்க, நீ இது வரைக்கும் மூணு பேரை சாவடிச்சுக்கிறங்கிறது இவனுக்கு தெரியாது, போட்டு உனக்கு பரிசு கொடுக்குறான் பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதில் என்ன நிகழ்ந்ததுன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே அந்த ஓட்டுநர் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு ஓட்டத்தை பாராட்டி தானே கொடுக்குறாரு. இன்னைக்கு ஓட்டத்தை பாராட்டி கொடுக்கும்போது வாங்கிட்டு பேசாமல் போயிருந்திருக்கலாம், அதை விடுத்து நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்தது என்ற செய்திகளை பேசுகின்ற பொழுது என்ன நிகழ்ந்தது, அங்கே இவர் குற்றவாளியாக்கப்பட்டு போலீஸ் ஆளுநர் கைது பண்ணி எடுத்து போனாங்க. இந்த செய்தியை எங்க பதிய விரும்புறேன்னு சொன்னா, ஒரு தரவுகளை ஒரு செய்தியை ஒரு வெளியே கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த செய்தியில ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் உள்நோக்கமும் இருக்க வேண்டும். அந்த உள்நோக்கம் கொஞ்சம் சிதையுமானால் அது வேற மாதிரி போயிடும். அப்படி வேற மாதிரி போச்சுன்னா நம்ம பேச்சு பேச்சா இருக்காது, வேறவா போயிடும். அதனாலதான் மீண்டும் இந்த மாமன்றத்தில் பதிய விரும்புறது ஒரே ஒரு செய்திதான், இன்று பேச இருக்கின்ற இவர்கள் மிக 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 திறமையான பேச்சாளர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சிந்திக்கின்ற ஆற்றலுடையவர்கள், நிறைய பட்டிமன்றங்களை தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள். இதில் பேசுகின்ற ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் புதியவர்கள். இன்னும் சொல்ல நான் இப்படி சொல்றேன், ரெண்டு அணித்தலைவர்கள் அணித்தலைமைக்கு புதுமை, ரெண்டு அணித்தலைவர்கள் அணித்தலைமைக்கு புதுமை. அதை விட இருவர் இங்கே வந்திருக்கிறாங்க, பேராசிரியர் ராஜகோபாலனுடைய ஆசிரியர் ராஜகோபாலனுடைய 2 பிள்ளைகள் இருவரும் இங்கே பேச வந்திருக்கிறாங்க. அவங்க பேசுவதை நம்ம கேட்க போறோம். அவங்க ரெண்டு பேரும் கன்னி முயற்சியாக இந்த பட்டிமன்றம் கலந்துக்கிறாங்க. அதுக்கு அவங்க முதல்ல நம்ம ரொம்ப அருமையா பாக்கணும். அதை அடுத்து இந்த அணியில புதுசா பேச வந்துக்கிறாங்க அவங்க, ரமா சுரேஷ் அவங்க. ஏன்னா என்னுடைய தலைமையின் கீழ் இப்ப பேசுறது நான் முதல் முறையாக அவங்களை பாக்குறேன். வழக்கம் போல இவங்க தங்கமணி எல்லாம் பேசியிருக்கிறாங்க தெரியும். ஆனா அதனால தான் சொன்ன அணி தலைமை, அவங்க வந்து இந்த தலைப்புக்கு புதுசு. அவங்க சொன்ன அப்படியே சொல்லிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உனக்கு என்னமா சொல்றது இவங்கெல்லாம் புதுசு புதுசு சொன்னா உனக்கு என்னமா சொல்றேன்னு கேட்டேன். இந்த தலைப்புக்கு புதுசு சொல்லுங்க ஆசிரியர் அப்படின்னாங்க. தலைப்புக்கு அவங்க புதுசா பேச வந்திருக்கிறாங்க. இப்படி தலைப்பு அப்படின்னா, அப்படி தலைப்பு ஒரு பெரிய புதுசான தலைப்பு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிக்கலா தான் தலைப்பு நாங்கள் எடுத்தோம். நீங்க இளையர்களை குற்றம் சாத்த ரொம்ப எளிமையா குற்றம் சுமத்தலாம். நீங்க நல்லா நினைவுச்சு, இளையர் ரொம்ப எளிமையா குற்றம் சுமத்தலாம், அவன் எதுவுமே கேட்க மாட்டான். நீங்க அவன் என்ன வேணாலும் சொல்லி கேட்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சுய சந்தோஷத்துல கையை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்க மேல பாய்வா. அது வரைக்கும் அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ என்ன சொல்லலாம், அவனை அவன் பண்ண நினைப்பான்னா இது எனக்கு சொன்னது இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லிட்டு போயிடுவோம், இது எனக்கு இல்லை என் பக்கத்தில் போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த இளையர்களை குற்றம் சொல்றதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி நாங்கள் ஒரு குற்றத்தை கொண்டு வந்து அந்த குற்றத்தை கூட நேரடியாக நாங்கள் சுமத்தவில்லை. இந்த நாங்கள் பேசும்போது எடுத்த முடிவு தான் இந்த குற்றம் உண்மையா அப்படிங்கிறத கேட்கறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குற்றம் உண்மையா இருக்க முடியுமா, இப்படி ஒரு ஒரு செய்தி பரவிட்டு இருக்குத, அந்த பரவின செய்தி உண்மையா அப்படிதான் கேட்கறோம். அதுதான் தலைப்பு. தலைப்பு என்னன்னா, இன்று இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைவு என்னும் கூற்று உண்மையானதா, என்ற கூற்றுல உண்மை இருக்க முடியுமா? இப்போ உண்மைதான் அப்படின்னு பேசுறதுக்காக இங்க மூணு பேர் வந்திருக்கிறாங்க. இல்ல இல்ல, அதான் உண்மையே இல்லை. இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு நிறைய சமூக பொறுப்பு இருக்குதாங்களோ அவங்க நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றது ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த ஆறு பேர் சேர்ந்து பேசுறது மட்டும் இல்லாம இந்த முறை புதுசா ஒரு முயற்சி நாங்க செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அந்த முயற்சி வேறு ஒன்றும் இல்லை, வழக்கமாக நடக்கிறதா ஒரு பெஞ்ச் போர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ பதிவாளர் பேரில் ஒருத்தர் உட்காந்து பதிஞ்சு அதை பிறகு அந்த
செய்தி அப்படியே தொகுத்து சொல்லுவார். அது மாதிரி ஒருத்தருங்க வச்சிருக்கோம், அதை நோக்கறது சார். நீங்களாம் இருக்கீங்களா, உங்களை எல்லாரும் பேச வச்சா நேரம் ஆயிடுங்கிறதுனால உங்க கருத்தா ஒருத்தர் வந்து பேசுவார். அவர் நோக்கர்கள் சார்பில்னு சொல்லி ஒருத்தர் பேச போறாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் பேசி அவர் அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு இவங்க எல்லாம் பேசுறது நீங்க கேட்டது கை நீங்க எப்படி கை தட்டுங்களா பொறுத்து அவர் கணக்கு எடுத்துக்குவார். ஒரு புள்ளி உரத்தோட வந்து பிறகு அவர் பேசுவார் அந்த செய்தா. இவைகளெல்லாம் இன்னைக்கு நடக்க போற ஒரு பட்டிமன்றத்தினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த பட்டிமன்ற தலைப்பை நான் கொஞ்சம் தீவிரமா விளக்கிடுறேன். இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு முக்கியமான பொறுப்புணர்வு நாங்கள் பேசல, சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு பேசியிருக்கோம். இப்ப சமூக பொறுப்புணர்வுனா என்னன்னா, ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும். இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து நீ பொன் விழா கொண்டாடிட்டு உலகளாவிய அளவில் நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் தெரியாது, பார்க்க முடியாது உங்களால. நீங்க என்ன பண்ணணும், நம்ம அந்த ஜிஆர்எஸ்பி இருக்குல்ல அதை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் சிங்கப்பூர் தெரியாது. தெரியாது சிங்கப்பூர் அப்படி மறைந்து போயிருக்கிற சிங்கப்பூர் இன்னைக்கு வல்லரசுகள்ல ஒன்று போல காட்சி அளித்துக் கொண்டு இன்று வளர்ந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, சிங்கப்பூருடைய ஒவ்வொருவரும் தம் கடமையை சரியாக ஆற்றியதனுடைய விளைவு. இன்று 50வது ஆண்டுல நாம் வெற்றி பெற்றிருக்கிறதா உண்மை. இந்த 50வது ஆண்டு நம்முடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்கு யாரு காரணம், இளையர்களும் மிக 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 அதிகமான காரணம். அப்ப அந்த இளையர்களை குற்றம் சுமத்துறோம்னா நம்ம எந்த அளவுக்கு வீச்சான கருத்துக்களை நம்ம எடுத்துட்டு போகணும் பார்க்கணும். இவையெல்லாம் அவங்க சொல்ல போறாங்க. அப்ப சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி நான் விளக்க சொன்ன தலைப்பு விட்டுருவேன், தலைப்பு அது மூலம் பேச மாட்டேன். சமூக பொறுப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, தன்னை சார்ந்து இருக்கின்ற தன்னையும் தன் குடும்பத்தையும், குடும்பம் சார்ந்து இருக்கின்ற ஊரையும், ஊர் சார்ந்து இருக்கின்ற நகரத்தையும், இவைகளை எல்லாத்தையும் பற்றி கவலைப்படுகின்ற ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அவனுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குன்னு அர்த்தம். தன் கண்ணெதிரே நடக்கின்ற நல்லதை பாராட்டுவதும், தன் கண்ணெதிரே நடக்கின்ற தீயதை பற்றி கவலைப்படுவதும், அதற்காக பொங்கி எழுவதும், அதற்காக போராடுகின்ற குணம் எவனுக்கு இருக்கிறதோ சமூக பொறுப்புணர்வு. அந்த சமூக பொறுப்புணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் சமூக பொறுப்புணர்வுடைய இளைஞன். அந்த பொறுப்புணர்வு குறைகிறது என்கின்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த கூற்று உண்மையா, அந்த கூற்று உண்மையா அப்படிங்கிறத நம்ம இப்ப யோசிக்க போறோம். வேற ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி அவங்க பேச போறாங்க. அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை நம்ம கொடுக்க போறோம். இந்த பொன்விழா சிறப்பு பட்டிமன்றத்திலே இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைவு என்னும் கூற்று உண்மையே என்ற அணியினுடைய அணி தலைமையாக தம்பி தங்கமணி அவர்கள் நிறைய எங்க பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. நல்ல நாவன்மையுடையவர், அதே நேரத்தில் வந்து கவி பாடுவதிலும் வந்தவர். ஒரு கவிதை நூல் தொகுத்து கொண்டிருக்கிறார், விரைவில் அந்த கவிதை நூல் நம் கரங்களிலே வரும். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவரை அடுத்து பேச இருக்கின்ற தயாநிதி ராஜகோபாலன், இவர் இப்ப தேசிய படிச்சுட்டு ஆசிரியர் ராஜகோபாலனுடைய மகன் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு சிந்தனை குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒரு பையன், அதனால் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கும், நல்ல சிந்தித்து செயலாற்றுவார், நல்ல பேசுவார் அப்படிங்கிறத நாம் எல்லாம் உங்களை மாதிரி நான் காத்துட்ருக்கேன் அந்த பேச்சை கேட்பதற்காக. அவரை தொடர்ந்து வருகின்ற வசீமா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இந்த பட்டிமன்றத்தில் வளர்ந்துருக்காங்க, அவங்க அந்த தமிழ்ச்சின்ற அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. வசீமா இப்போ வந்து கேளாங் மெத்தடிஸ் பள்ளியில் ஆசிரியராக இருந்து இப்போ மேல் படிக்கிறதுக்காக இப்போ பட்டய கல்வி படிக்கிறதுக்காக இதுக்கு போயிட்டாங்க, கல்விக் கழகத்துக்கு போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களை தொடர்ந்து இல்லை இல்லை மறுத்து பேசுவதற்காக ஒரு அணி வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் தம்பி தாய்மானம் மதிக்குமார், அண்மையில் ஆற்றங்கரை வாரத்தில் நடந்த ஒரு கவிதை போட்டியில் கவிதை நல்ல பரிசு வாங்கினவர், நல்ல அழுத்தமான மரபு கவிதையில் எழுதக்கூடிய ஆற்றலுடையவர், நல்ல சிந்தனைவாதி. அவர் இப்போ நானும் உங்களை மாதிரி அவர் பேச்சு முதன்முறையாக கேட்க போகிறேன், அணித்தலைமையில் கேட்க போகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து அதை அடுத்து இருக்கின்ற தயாநிதி ராஜகோபாலன், சாரி கலாநிதி ராஜகோபாலன், கலாநிதி ராஜகோபாலன் எனக்கு வந்து பழக்கம் ரொம்ப நாளாக உங்கள் ராஜகோபாலன் சார் சொன்னேன், இதில் யார் சார் தயாநிதி யார் சார், இப்போ கூட அவங்க ரெண்டு பேரும் கேட்டேன் நான், இது எனக்கு எப்பயுமே இருந்துட்டுருக்குது. அதனால் வந்து இவங்க இருவரும் வந்து ஜேசியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜேசியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதை விடவும் நயா மிஞ்சமென்று வார்த்தை சொல்கிறேன்னா, ஆசிரியர் ராஜகோபாலன் பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க, மிக நகைச்சுவையாக பேசக்கூடியவர், எவ்வளவு சீரியஸான தலைப்பாக இருந்தாலும் தலைப்பு நகைச்சுவை காட்டிடுவார். அப்படிப்பட்டவருடைய தயாரிப்பில் இவர் வந்திருக்கிறார்கள் என்பது தான் இங்கே நான் ஒப்பு நோக்க வேண்டிய விஷயம். அவர்கள் பேச போகிறாங்க. அவரை அடுத்து ரமா சுரேஷ் அவங்க, இவங்க வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்பொழுது நம்ம அணியில் அவங்க இப்போ தான் பேச போகிறாங்க. இப்படி இந்த மூவரையும் அடுத்து நோக்கர்கள் சார்பில் ஒருவர், எங்கள் பட்டிமன்றம் ரொம்ப பழக்கமான தம்பி, அவரும் மாணவர் தான் படிச்சுட்டு தான் இருக்கிறாரு, அர்ஷத் செல்வன் அர்ஷத் அங்கே பின்னாடி இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி பட்டிமன்றத்தை கலகலை பார்க்க போகிறாங்க. நான் நடுவில் இருக்கிறதுனால நான் நடுவில் இப்போ சாம உட்காந்துருப்பேன். இடையிடையே எனக்கு எப்போதாவது புரியலன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். எங்கிற செய்தியை சொல்லி முதலில் இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைவு என்னும் கூற்றினை
உண்மை அப்படிங்கிற மாதிரி கூட்டு நடக்குதுங்க. இந்த கூட்டு எங்க பார்த்தாலும் இருக்குது, இதை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லி வழக்க தம்பி தங்கமணி அணியினர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இந்த மன்றம் பகிர்ந்திருக்கிறது. இந்த மன்றம் பகிர்ந்திருக்கிற கூற்று என்னன்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் சமூக பொறுப்புணர்வு குறைவானவர்கள் என்ற செய்தியை மக்கள் நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுக்கு உண்மைதான் பேச வந்திருக்கிறோம். ஒரு செய்தி கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த மன்றம் அந்த கூற்றை பதிந்து கொண்டிருக்கிறது, அதை வாதப் பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இப்போ அந்த வாதத்தை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஆமாங்க இளையர்கள்லாம் குற்றம் உடையவங்க தான் சொல்லிட்டாங்கன்னா உடனே முடிச்சுட்டு உணவு தயாராக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க. அதனால அவங்களை கேட்போம். இப்போ அவங்க அதாவது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, இன்றைய இளையர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைவு என்னும் கூற்று உண்மையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க தங்களுடைய வாதத்தினால மறுக்கிறேன்றாங்க. அப்ப கண்டிப்பா பட்டிமன்றம் உண்டு, நாம அவங்க அடிச்சுக்கிறத நாம பார்க்கலாம். வேற மாற்றம் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, இன்று நடக்க இருக்கின்ற இந்த பட்டிமன்றம் இது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறத விடவும், இன்று சிங்கப்பூர்ல தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் தமிழுக்கான முன்னுரிமை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிகிறதுக்காகலாம் இல்லை. தமிழ் என்றென்றும் வாழும், மெல்ல தமிழ் நீ சாகும், புய் நீதியில் பெருமிசை மேவும், சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பின் பாறை சொன்னார். ரெண்டுமே வெவ்வேறான கருத்துக்கள் தான் நேரம் ரொம்ப உங்களுக்கு விளக்குறாங்க. அதனால முதல்ல பேசுவதற்காக, இந்த தலைப்பு ஒட்டி முதல் பேசுவதற்காக உண்மையே என்ற அணியினுடைய அணித்தலைவர் தங்கமணி அவர்கள் பேசுவார். தங்கமணி பேசுறதுக்கு முன்னாடி நான் மணியை பத்தி ஒரு செய்தி சொல்லிடுறேன். இல்ல, நேரத்தை பத்தி. நேரம் இவர்களுக்கு 12 நிமிடங்கள், அணி தலைமைக்கு 12 நிமிடம், அணியில் பேசுபவர்கள் 8 to 10 நிமிடம். அவங்க விரும்பினா 8 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம், விரும்பினா இல்லைன்னா 10 நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மேல போனாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் நாங்கள் சும்மா மயக்க தட்டிட்டுமோ இல்லை, இதை முயற்சி பண்ணுவோம் அவங்களை தடுக்கிறது. ஆனால் பேச்சாளர்கள் தயை கூர்ந்து நேரத்தில் முடிப்பீர்களே ஆனால் சுட சுட பொங்கல் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து நீங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நேரத்தில் முடிச்சிருங்க என்பதை சொல்லி தங்கமணி. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இந்த நல்ல வேளையில், இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நமது தலைப்புக்குள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இல்லை என்ற கூட்டு உண்மையா இல்லையா அப்படின்றது. உண்மை என்பது எங்களது வாதம். அதை மிக எளிதாக உங்களுக்கு சொல்லலாம்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதாவது ஒரு இளைஞர்கள், இன்றைய இளைஞர்களின் தினமும் அவர்கள் பயன்படுத்தும் அந்த பழக்க வழக்க சிசியில வந்து சிசியில பொறுப்போட பொறுப்பு இருந்துகிட்டு அதே சிசியில பேசுறதுனா எல்லாம் சிக்கல். நான் என்ன சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, என்ன யாரும் இல்லை பாருங்க, எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லை. உங்க கையில சொல்லுங்க, உங்களுக்கு எப்படியோ எடுத்துங்க, இல்லை வயிறு எடுத்துருங்க. இன்றைய இளைஞர்களில் அந்த தினமும் அவர்கள் மேற்கொள்ளும் அந்த பழக்க வழக்கங்களையும் அவர்களின் இந்த பொழுதுபோக்கு செயல்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டால் நீங்களே மிக எளிமையாக முடிவு செய்து விடலாம் இன்றைய இளைஞர்களுக்கு அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதா இல்லையா என்று. நாங்கள் இன்று மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களை இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு
செயலாக இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், இரவிலே ஆட்டம், பகலிலே தூக்கம். இதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு பாடக மந்திரம். இரவு முழுக்க ஆட்டம், ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஆட்டி இரவை கழித்து விட்டு நல்லா ஃபுல்லாக நடுவரவர்களே, ஃபுல்லாக இரவு முழுக்க அந்த ஆட்டத்தை முடித்து விட்டு விடியற் காலை ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சு, எங்களுக்கு அந்த விடியலே இருக்காது. நாங்க எந்திரிக்கிறது விடியலே இல்லை, அது வேற விஷயம். இதுதான் எங்களுடைய நிகழ்நாள அந்த செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூகுள் நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தியது. என்னவென்று கேட்டால், இன்றைய இளைஞர்கள் தங்களது கை தொலைபேசியின் மூலமாகவும் இணையதளங்களின் மூலமாகவும் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள், வீணாக செலவழிக்கிறார்கள் என்பதுதான் அந்த கூகுள் நிறுவனம் நடத்திய ஆய்வின் நோக்கம். அந்த நோக்கம், அந்த ஆய்வின் முடிவு என்ன சொன்னது என்றால், ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் ஒவ்வொரு இளைஞர்களும் சராசரியாக தங்களது கை தொலைபேசியில் அவர்களின் பொன்னான நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கூகுள் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு அந்த ஆய்வு செய்தியை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. ஆக இது போன்ற இந்த செய்திகளை நாம் கேட்கும் பொழுது தெரிந்து கொண்ட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த 11 மணி நேரம் அப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற மிகப்பெரிய ஒரு செய்திலாம் கிடையாது. அதை நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் கூட என்ன சொல்லியிருக்கிறதுனா, 8 to 9 மணி நேரம் சிங்கப்பூர் தொழிலாளர்கள் வேலையில் இருக்கணும், அதுதான் ஒரு முறை அப்படின்னு. நம்ம அருங்க அதையும் தாண்டி ஓவர் டைம் பார்த்து 11 மணி வரைக்கும் மொபைல்ல வேலை பார்த்துருக்கேன். அது என்ன அப்படி செய்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய விண்வெளிக்கு ஏவுகணை விடுகின்ற செயல்கள் எல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ்புக்கில் போடும், என்னன்னா, ஃபீலிங் போர், வெட்டியாக தான் இருக்கிறேன், இதான் அந்த ஸ்டேட்டஸ். நம்ம அவங்க அதை ஒரு நீங்கள் உங்கள் அனுபவத்தை முழுசாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆ, ஃபீலிங் போர், வெட்டியாக தான் இருக்கேன், இதாங்க என் ஸ்டேட்டஸு. அதில் பார்த்தோம்னா நம்ம அவங்க ஒரு 200 பேர் லைக் பண்ணுவான். காரணம் தெரியுமா, இவனும் வெட்டியாக தான் இருக்கான். இதுதான், இப்படித்தான் எங்களது அந்த காலம், இந்த தினம் நாங்கள் மேற்கொள்ளும் அந்த செயல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சமூக பொறுப்புள்ள ஒரு செயல் என்னவென்றால், செல்ஃபி கலாச்சாரம்னு ஒன்று இருக்குங்க ஐயா. செல்ஃபி கலாச்சாரம் தமிழில் சொன்னால் தற்படம் அப்படின்னு சொல்லிக்கலாம், தன்னைத்தானே எடுத்துக்கொள்ளும் அந்த படம். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, நான் வந்து பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ. ஆனால் கண்டுபிடிச்சிடலாங்க யாராவது பல்லு விளக்குறாங்கன்னு, பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு ஒரு போட்டுருவாங்க. நான் பாத்ரூம்குள்ளே போகிறேன், அது வரைக்கும் போடுவாங்க, இது ஒரு செல்ஃபி. இதை விட முக்கியமான ஒரு செல்ஃபி, அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இணையதளத்தில், அதிர்ந்து போயிட்டேன். இளைஞராக இருந்தாலும் கூட ஒருத்தன் போட்டிருக்கான், ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஃபீலிங்ஸ் ஸோ சேட், எங்கள் பெரியப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு. பார்த்தா ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்கான், பின்னாடி அவங்க பெரியப்பா மாலையை கழுத்தமாக இருக்காரு. இது போன்ற கலாச்சாரங்களில் தான் இன்றைய இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூட்சம் உங்களுக்கு தெரியல, அவர் என்ன பாடவனை படுத்துனாரோ மகிழ்ச்சியாக போட்டுருக்கோம், அதை பற்றி குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. இது போன்ற இந்த கலாச்சாரங்களில் தான் நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு விருந்துக்கு நீங்கள் செய்கிறீர்கள், மிகப்பெரிய ஒரு விருந்துக்கு போறீங்க. அந்த விருந்துக்கு போறீங்கன்னா அதற்காக ஒரு புதியதாய் ஒரு ஆடை வாங்கினால் அது ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு தர்மம் இருக்கிறது. ஆனால் எங்கள் நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ட்ரீட் கலாச்சாரம். விருந்துக்கு போனாதான் நீங்க புது ஆடை வாங்குவீங்க. நாங்கள் புதுசா ஒரு ஆடை வாங்கினாலே அதுக்கு விருந்து கொடுக்கணும். அதுதான் இப்ப நாங்கள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ட்ரீட் கலாச்சாரம். ஆமா, புதுசா ஏதாவது ஒரு கை தொலைபேசி வாங்கினா ட்ரீட் கொடுக்க வேண்டும், ஒரு தொலைபேசி வாங்கினாலும் சரி, புதிதாக ஒரு வேலை கிடைத்தாலும் சரி, வேலையை விட்டாலும் சரி, காதலி கிடைத்தாலும் சரி, காதலி விட்டு போனாலும் சரி, விருந்து கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நாங்கள் பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய சமூக அக்கறையுள்ள ஒரு செயல் சார். இது போன்ற செயல்களில் தான் இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய அந்த நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த உண்மை. அதை தொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களை பொறுத்த மட்டில் எல்லாமே புதுசு புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். மற்ற சமூகத்தில் என்ன நடக்கிறது, என்ன செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. புதிதாக நாங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்தும் புதிது புதிதாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், காதலி உட்பட. இதுதான் எங்களோட அந்த மிகப்பெரிய இன்றைய இளைஞர்களின் மனப்பான்மையா அந்த நிலையில இருக்கிறதால எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதால அப்படி அதை சொல்லியிருச்சு. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட ஒரு முக்கியமான செய்தி, செய்தின்னு ஒன்றே தான் ஞாபகமே வந்துடுச்சு, இளைஞர்கள் மத்தியில் இந்த செய்தி பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த செய்தி, செய்தித்தாள் படிக்கிறது,
புத்தகங்கள் படிக்கிறது, இந்த பெரியவர்களை பற்றி தெரிந்து கொள்வது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வரையறை நாங்கள் வைத்திருக்கிறோம். என்னன்னா 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் எல்லாம் பண்ணணும். செய்தித்தாள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, செய்தி பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அனைத்து இது போன்ற சமூக சிந்தனை உள்ள செயல்கள் எல்லாமே செய்வதற்கு 40 வயதாவது தாண்டி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு இளைஞர்கள் வைத்து அந்த ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை ஒன்று தெரிஞ்சது என்னென்றால், இன்றைய இளைஞர்கள் அதிகப்படியாக மதுப்பழக்கம் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் யாரையாவது போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னா, இல்லை தான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாலும், சரி என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ எம் எ சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னு. இந்த சோஷியல் ட்ரிங்கர்னா மிதமான குடிகாரர்கள், மிதமான குடிகாரர்களுக்கு அவங்க வச்சிருக்க பெயர் தான் சோஷியல் ட்ரிங்கர். அதில் வந்து என்னதான் அந்த மிதமான குடிகாரர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்று கேட்டால், ஊரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க குடிச்சிட்டு விழுந்து நடப்பாங்க. அது இங்கே பார்க்குறோமா என்னன்னு தெரியல. அது போன்ற குடிகாரர்கள் கிடையாது நாங்கள், அவர்களிலிருந்து நாங்கள் மேலானவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்ததற்காக. சோஷியல் ட்ரிங்கர் தப்பா சொல்றீங்க, சோஷியல் ட்ரிங்கர்னா சமுதாயத்தோட குடிக்கிறது. ஆமாங்க, அதான் இளைஞர்கள் நல்ல பாயிண்ட் சொல்லுறீங்க. சமுதாயமே குடிச்சிட்டு இருக்கு, இந்த இளைஞர் சமுதாயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு மனப்பக்குவம், நாங்கள் வந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. எங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக நாங்கள் மனத்திரையில் என்ன வச்சுருக்கோம்னா, யாரேனும் ஒருத்தர் அப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா அது கப்பு. இன்றைய இளைஞர்கள் நாங்கள்லாம் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா அது பப்பு. அதுதான் இதுதான் இந்த வித்தியாசம். ஆக இப்படித்தான் இந்த இளைஞர்களின் அந்த நாள்கள் தினமும் கழிந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தலைமுறை, எந்த ஒரு இளைய தலைமுறை தாம் நடந்து வந்த பாதை, தம் சமூகம் எந்த வழியில் வந்திருக்கிறது, தனது சமூகம் எந்த அளவு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் எந்த ஒரு தலைமுறை தெரியாமல் வளர்க்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பார்வையோ, சமூகத்தின் மீது ஏதேனும் ஒரு நல்ல செய்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்கறையோ கண்டிப்பாக வராது. ஆனால் அதைத்தான் இன்றைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த அக்கறையான செயல்கள், இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த ஒரு செய்தியும் நாங்கள் தெரிந்து கொள்வதே கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு நேரமே கிடையாது. அப்படித்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எளிதாக புரியணும்னா, நம்மளோட இப்போ துராங்க செம்மாட்டியில் போயிட்டு ஏறிட்டு நீங்கள் சாங்கி வரைக்கும் போனீங்கனாலே தெரியும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது இளைஞர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்னு. அதான் சமூகத்தின் அவலங்களோ சமூகத்தை பற்றிய செய்திகளோ அவர்கள் காதில் கூட விழாது, அந்த அளவுக்கு காதில் அடைச்சி வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு நடத்தினாலும் சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேட்காது என்கின்ற அளவுக்கு அண்ணா ஒருத்தர் சொல்லியிருந்த பால் உழைத்த காதுகள் அருமையாக இருக்கும் அந்த தலைப்பு. அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் காதை பொத்தி கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அந்த அழகான கலாச்சாரம் ட்ரெயினில் நீங்கள் பார்த்தா தெரியும். இது போன்ற செய்திகளில் தான் இன்றைய இளைய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது. ஆக இதை விட ஒரு முக்கியமாக செய்தி என்னவென்றால் இந்த பெரியோர்களை மதித்து, இந்த பெரியோர்களை மதித்தால், அதாவது வயதானவர்களை எந்த அளவுக்கு மதித்து அவர்களிடமிருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, அதற்கு பிறகுதான் நமது பாதை புதிதாக கட்டமைக்கப்படும், சரியான பாதையில் செல்லும் என்பது ஒரு உண்மை. அதை யாரும் இன்றைய தலைமுறைகள் செய்வது கிடையாது. வீட்டுக்கு ஒரு கதவுக்கு உள்ள இருந்துக்கிட்டு எனக்கு காஃபி வேணும்னு ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணாதான் அம்மாவே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரியான ஒரு உலகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு வந்து சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறதா சக்கறை இருக்கிறதா என்று தொற்று பார்ப்பதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. ஆகையால் இந்த கூற்று முற்றிலும் உண்மை என்று கூறி, இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னென்றால், இன்றைய இருக்கும் அனைத்து இளைஞர்களின் ஒரு பிரதிநிதியாகத்தான் நாங்கள் 3 பேர் இளைஞர்களாக வந்திருக்கிறோம். இதை விட எங்களுக்கு ஒரு மிக நல்ல ஒரு வாய்ப்பு என்னவென்றால், அதுதான் அடுத்துதான் சொல்ல வரேன். நீங்க முந்திட்டீங்க. இளைஞர்கள் பற்றி பேசுவதா, இந்த மனநிலை உங்களுக்கு எளிதில் புரிந்துவிடும் நீங்கள் ஒரு இளைஞர் என்பதால். அதனால் நல்ல தீர்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி தங்கமணி. தம்பி தங்கமணி அவர்கள் மிக அழகாக தான் தினமும் என்ன நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரோ அதை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியது போல இங்கே நம்ம இடத்துல பேசி சென்றிருக்க. உண்மைதான், இளைஞர்கள் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது சற்று மனவேதனையாகத்தான் இருக்கிறது. ரொம்ப பாடத்தை நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாடம் நடத்திட்டேன். கொஞ்ச நேரம் மொழி பேசணும் இல்லையா பாரதியார், ஏய் தமிழ் மொழி விட்டுட்டீங்கன்னா வராதுடா, தமிழ் பாடம் ரொம்ப முக்கியம், தமிழ் நம்ம உங்கள் நாவலில் குரல்னு சொன்னால் அடுத்த சந்ததிக்கு போகாதடா, தமிழ் வளர்க்கணுன்றான்னு சொல்லி கொடுத்து, அப்போ நான் உதாரணத்தை சொன்னேன், மெல்ல தமிழ் அடி சாகும் போய் வீதியில் பிரமிசை வேகும் பாரதி ஒரு பைத்தியக்காரன் என்ன மாதிரி சொன்னான்டா அப்படின்னு தலையாட்டு பேசாமல் இருந்தேன்.
அதுக்கு பிறகு கொஞ்சம் பொறுத்து மறுபடியும் அவனை நான் மறுபடியும் சொன்னேன். அதனால தான் பாரதி வழிமுறை சொன்னா, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்புன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற எல்லா இடத்துக்கும் போய் கலைச்சொற்களை மாற்றி தமிழை புத்துருவாக்கம் செய்யணும், புத்துயிர் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லிட்டு போயிருக்காண்டா அப்படின்லாம் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு பேசாம இருந்தான் ஆசிரியர். இதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டு தொல்லப்படுத்த, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னா. சரிப்பா கேளு அப்படின்னா, பெயிண்ட் ஏன் ஆசிரியர் அழுகுதுன்னு கேட்டான். என்னது பெயிண்ட் ஏன் ஆசிரியர் அழுகுது அப்படின்னா, ஏ நான் பாரதியை பற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னேன், அதை விட்டு பெயிண்ட்டுக்கு போயிட்டேன், நீங்கள் முதல்ல இதை சொல்லுங்க ஆசிரியர், அப்புறம் நம்ம உங்கள் கருத்துக்கெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா. பெயிண்ட் அழுகுதா, ஏன்டா அழுகு போகுது புரியலையே அப்படின்னு நான் அவர் யோசித்தேன். என்ன ஆசிரியர் இது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேது, பெயிண்ட் அடிக்கிறமில்ல அது அழுகுது. நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ சீரியஸான ஒரு செய்தி அவங்க நான் சொல்லிட்டு இருந்தாலும், எவ்வளோ கடினமான, எவ்வளோ நுட்பமான, எவ்வளோ ஆவேசமான செய்தி சொன்னாலும், இன்றைய இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவை, அது அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக இருக்கணும். எதை எடுத்தாலும் ஜாலியாக இருக்கும், வகுப்பு வந்தாக்கா ஜாலியாக. குறிப்பாக எனக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும், இங்கே ஆசிரியர் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், தமிழ் வகுப்பு ஏன்டா வரேன்னு கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுவான், தமிழ் வகுப்பு போனாலும் ஜாலியாக பேசிட்டுருக்கலாம் அப்படின்னா. ஏன்னா மற்ற வகுப்பில், மற்ற வகுப்பில் அதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அவனால் ஒரு வரையை வச்சுக்கிறேன். இங்கே நாங்களும் விடுறது இல்லை, அது வேற, ஆனாலும் என்கிட்ட வந்து ரொம்ப படிச்சுட்டு இருப்பான். என்ன காரணம் சொன்னால், அவளை நோக்கி அவனுடைய உள்ளம் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, இளைய பருவத்தில் ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் யாரும் சொல்லிட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான் அவனுடைய கவனம், அந்த கவனத்தில் தான் அவன் இவர் சொன்னார், எதிரி மோனே கவிஞர் ரொம்ப அழகாக சொன்னார், பப்பு மப்புலாம் போட்டு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், இளையர்கள் தங்களுடைய சூழலை புரிந்து கொள்ளாமல், அல்லது சமுதாயத்துடைய அமைப்பை, கட்டமைப்பை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் அந்த விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று ரொம்ப அழகாக சொன்னார். அதுவேளை இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றது, அதுக்கு மேலே அந்த காதை அப்படியே அடைச்சிக்கிட்டு எதையும் கேட்டுக்கிறதில்ல, எந்த தான் பக்கத்தில் என்ன நடக்கிறதே கிடையாது. அதோட கொடுமை, நீங்கள் இப்போ நீங்கள் எம்ஆர்ட்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தொடர் வண்டியில் ஒவ்வொரு பொட்டியினுடைய இரண்டு ஓரங்களிலும் அழகாக வச்சுருப்பாங்க. அதில் முதியவர்களுக்காக, அந்த வயது முதிர்ந்தவர்களுக்காக, கற்பிணி பெண்களுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கேயே ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர். ஆனால் வந்தபோது அந்த சீட்டு காலியாக இருந்ததுன்னா உடனே உட்காந்துருவோம், உட்காந்துட்டு உடனே கண்ணையும் ஓடிடுவான். கண்ணை ஓடி யாராவது வந்து பேசினா கேட்கக்கூடாதுங்கிறது அந்த வால் முளைத்த காதில் எடுத்து காதில் சொல்லிடுவான். காது கேட்கல, கண்ணுக்கு கண்ணு பார்க்கல, ஒன்றுமே இல்லை, அழகாக தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் எப்பேற்பட்ட தள்ளாத குடுகுடுக்கையும் வந்து நின்னாலும் கண்டுக்க மாட்டான், அவன் எந்திரிக்கவும் மாட்டான். அவ்வளவு சமூக அக்கறையோடு பொறுப்புணர்வோடு வாங்கிட்டு இருந்தா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வேண்டியதான் நடக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு இப்படிதான் ஒரு அவலம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தம்பி தங்கமணி ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால சமூக அக்கறையும் சமூக பொறுப்புணர்வும் இவர்கள் குறைகிறது என்று சொல்லி தன்னுடைய வாயத்தை வச்சிருக்கார். அவர்கள் மீண்டும் ஒரு முறை பாராட்டி இல்லை, இளையர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தான் சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வர, எதிரணியினுடைய தலைவராக மதிக்குமார், தாய்மாரன் மதிக்குமார் வாங்க. தமிழில் எழுதிப்பார் ஓவியங்கள் தெரியும், தமிழில் சொல்லிப்பார் ராகங்கள் புரியும், தமிழோடு வாழ்ந்து பார் உறவுகள் மலரும், தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழோடு இணைவோம். சமூகத்தின் மிக முக்கிய அங்கமான தன் மொழி மீது கொண்ட அக்கறையின் காரணமாக நம்முடைய சிங்கப்பூர் இளையர் திரு சபீர் அவர்கள் வடித்த இந்த தமிழ்தாய் பாடலோடு தமிழனைக்கு முதற்கர் வணக்கப்பட்டு. சிங்கப்பூரில் கொட்டி கிடக்கும் கவிஞர்களை தட்டி எழுப்புவதற்காக நடத்தப்படும் கவிமாலை கூட்டத்தில் கவிதை போட்டியில் முதல் பரிசு
கொடுப்ப முதல் பரிசு வாங்குவோருக்கு பரிசளித்து ஊக்குவிக்கும் எங்களுடைய புரவலர் ஐயா நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். உலகிலே எந்த மூலையில் அநியாயம் நடந்தாலும், உலகிலே எந்த மூலையில் அக்கிரமம் நடந்தாலும், உங்கள் மனம் கொதித்தெழுந்தால் அன்றிலிருந்து நாம் இருவரும் தோழர் என்ற அருமையான புரட்சிகரமான சமுதாய பற்றுடைய கொண்ட வாசகர் தன்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜாக வைத்திருக்கும் இன்று தன்னுடைய கணினி பேச்சை இங்கு தொடங்க இருக்கும் தம்பிகள் கலாநிதி தயாநிதி இருவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கு சிங்கே தமிழ் உலகில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் பல மேடைகள் உங்கள் இருவருக்கும் கிடைக்க மனமாக இருந்தது. பொதுவாக இந்த கலாநிதியின் பேர் வச்சவங்க எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவர்கள், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஈர்ப்பார்கள். கலாநிதியின் பேர் வச்சிருந்தவங்க எல்லாரையும் தன் வசப்படுத்துவார்கள். தயாநிதியின் பேர் வச்சவங்க வசமா மாட்டிக்க தம்பியும் மாட்டிக்கிட்டாப்படி வேற வழி இல்லாம. என்ன இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மல்லாக்கப்படுத்திக்கொண்டு எச்சில் துப்பினாலும் அது நம்முடைய மார்பிலோ நம்முடைய முகத்திலோ அல்லது நம்முடைய தேகத்தில் தான் விழும் என்று தெரிந்தே இளையர்கள் எல்லாம் பொறுப்பில்லாம இருக்கோம், இளையர்கள் எல்லாம் பொறுப்பில்லாம் மைக்கே மறுவாடு வீசிருக்கிறது. இதுல நாங்கெல்லாம் இளையர்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த இளையர்களின் பிரதிநிதியாகத்தான் நான் வந்து நாங்கள் முடிவில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரே தங்கம், நீல நீங்க வேற நடுவில் வேற போய் அவர்களுக்கும் இல்லை இல்லை நீங்கெல்லாம் பொறுப்பில்லாம இல்ல பொறுப்போடு தான் இருக்கிறீங்க என்று பேச வந்திருக்கிற எண்ணணியினருக்கும் என் மறுக்க வணக்கங்கள். இந்த தலைப்பே கிட்டத்தட்ட எங்களுக்கு சாதகமான தலைப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளைஞர்களுக்கு சமூக பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம், நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஐயா என்ன வச்சாங்க, இளைஞர்கள் சமூக பொறுப்புன்னு கூட்டு ஒரு சந்தேகம். சந்தேகத்தை விட இவங்களுக்கு குறைவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. அது பயத்துக்காக ரகசியத்தில் சொல்லப்படாது, பயத்துக்காக சொல்லல. இந்த பிள்ளைகளை பார்த்து நாளை போய் ஆகா இவ்வளவு வேலைகள் செய்கிறானே, நம்ம சொன்னதெல்லாம் செய்கிறானே, நமக்கெல்லாம் அடிமடம் கிடைக்கிறானே, இவனை பார்த்தா நான் சமூகப்படி குறைந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு ஒரு கூச்ச உணர்வு ஐயாவுக்கு இந்த தலைப்பை இப்படி வைக்க சொல்லியிருக்கு. நன்றி ஐயா. அறிவு ஐயா ஒரு அடிக்கடி மேடையிலேயே பயன்படுத்துவார்கள், சுத்திர பொருள் நின்றுகிட்ட சுத்தார ஒரு பொருளை பார்த்தோம்னா சுத்தார அந்த பொருள் சுத்திர பொருள் தான் தெரியுமா? என்ன தெளிவா சொல்லணும்னா, தண்ணி அடிக்காதவங்க கண்ணுக்கு எல்லாருமே தண்ணி அடிக்காத மாதிரி தான் தெரியும். நீங்களுமா தண்ணி அடிச்சவங்க கண்ணுக்கு தான் சுத்தி இருக்க எல்லாமே தண்ணி அடிச்ச மாதிரியே தெரியும். தம்பி தங்கமணி என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை என்னுடைய உறவினர்கள் நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் என் வீட்டில் இருப்பவர்கள் என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என் அடுக்கு மாடிகளில் குடியிருப்பவர்கள் என் அண்டை வீட்டுக்காரர்கள் என்னுடைய அந்த குடியிருப்பு பேட்டையை சார்ந்தவர்கள் சமூக மன்றத்தில் இருப்பவர்கள் என்னுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் என்னுடைய நகரத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்களான சமூகம். இந்த சமூக பொறுப்புனர் அது என்ன சமூக பொறுப்புணர்வு? இந்த சமூக இத்தனை பேருக்கும் சமூக பொறுப்புணர்வு வந்து ஒன்னா இருக்க முடியாது, ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி சமூக பொறுப்புணர்வு மாறும். இப்போ ஒரு வயதானவங்க எடுத்துக்கிட்டா அவங்களுடைய சமூக பொறுப்புணர்வுனா எப்படி அவங்கள வரையறை செய்யலாம்? இதுவரைக்கும் அவர்கள் சம்பாதித்திருப்பார்கள், இதுவரைக்கும் அவர்கள் அறிவை கொண்டு அறிவை சேர்த்து வைத்திருப்பார்கள், போகிற காலம் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால சம்பாதித்ததை பிள்ளைகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா அறிவாளிகளாக இருந்தால் வெறும் கல்வியை மட்டும் சம்பாதித்திருந்தாங்கன்னா அந்த கல்வியை சொல்லி கொடுக்கணும். அவங்க போய் மிலிட்ரியில போய் நீ சேவை செய்யல அதனால அவங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லைன்னு வயசானவங்க சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலத்தான் இளையர்களுக்கு என்று ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. அது என்ன? முதலில் இது போட்டியான சமூகம். இன்றைக்கு எல்லா நாடுகளுமே தங்கள் கதவுகளை கலக்கி வைத்து விட்டு வேண்டும்,
ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் திறனாளர்கள் வெளிநாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்காங்க. கல்வியிலிருந்து தொழிலிருந்து எல்லாவற்றிலும் போட்டிகள் அதிகமாகிவிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போட்டியான சமூகத்திலே முதலில் ஒரு இளைஞனாவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், தனக்கென்று ஒரு இடம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளோட சமூக பொறுப்புணர்வு. அதை சோதிக்க வழியில் அவன் எப்படி சமூகத்துக்கு உதவணும்னா, முதல்ல அவன் தன்னுடைய தன்னிறைவின் அவன் அடைய வேண்டும். ஐயா, ஒன்றை சொல்லிக்கிறேன், ஒரு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிங்கையை எடுத்துக்கொண்டால், சிங்கையில் இந்த 2012 முதல் காலாண்டு படி சிங்கையிலே வேலை வாய்ப்பின்மை சதவிகிதம் 1.9%லிருந்து 1.8% குறைந்திருக்கிறது. சிங்கப்பூர் இளையர்கள் மொத்தமே ஒரு 700,000 தான். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய வேலை வாய்ப்பின்மை சதவிகிதம் 1.9%லிருந்து 1.8% இருக்கிறது. என்ன காரணம்? எல்லாருக்கும் வேலை இருக்கணும். அந்த அந்த வேலை வாய்ப்பின்மை வந்து ஒரு 6 மாதம் வந்து இருக்காது. 6 மாதத்துக்குள்ள வேலை கிடைச்சது. சரி, கல்வி எடுத்துக்கோங்க. 15 வயதுக்கு மேல இருக்கிற பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட 97% இந்த படிப்பு பள்ளியிலே சேர்கிறார்கள். 25 மேல இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 70-75% வந்து மேல் படிப்பு படிக்கிறார்கள். இது நான் ஒன்றும் சொல்லலை, இதெல்லாம் மனிதவள அமைச்சு சொன்னது. மீறி பேசுனீங்க, மறுத்து பேசுங்க, அந்த பேசுங்க, பக்கத்துல தான் சாங்கி இருக்கு. தாராளமா வந்து மறுத்து பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனா இது எதை காட்டுகிறது? இப்பொழுது போராட்டங்களையும் சந்தித்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தனக்கான ஒரு பணியை அவன் தேடிக்கொள்கிறான், தனக்கான ஒரு இடத்தை அவன் பிடித்துக் கொள். இதுவே ஒரு பெரிய சமூக பொறுப்புணர்வு தானே. அவன் வீடு நல்லா இருந்தால் சிங்கப்பூர் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவு, நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். முதல்ல நீங்க ஆரம்பத்தில் என்ன பழகிட்டீங்க, இல்ல நீங்க பழகிட்டீங்க. அதாவது ஒரு இளைஞன் தனக்கான தேவைகளை தேடிக்கொள்வதே சமூக பொறுப்புணர்வு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இந்த சூழ்நிலையிலே, இப்படி ஒரு போட்டிகள் இருந்த உலகத்துல, இப்படிப்பட்ட உலகத்துல வந்து நீங்க வந்து இளைஞர்கள் அவங்க தங்கள் சுய சேவைக்கு வந்து சரி பேசு. இப்ப ஒரு இக்கு வச்சனால நான் மறுபடியும் சமூகத்துக்கு நுழையணும்னா, ஏன்னா இன்றைக்கு தேசிய சேவை இருக்கிறது சிங்கப்பூரிலே, இது கட்டாயம் அப்படின்னு சட்டமா இருக்கு. சட்டத்தை எடுக்கும் போதே நம்ம நடுவில் இடைவெளி விட்டுறதுனால தான் ஓட்டையா இருக்கு. தேசிய சேவை செய்யாமலே இருந்து இங்கு வாழலாம், இங்கு வாழலாம். இதை விட தேசிய சேவை செய்யாமலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது, எதுவும் பதிவு பண்ணலையே. நீங்க நீங்க சொல்ற செய்தி வந்து தேசிய சேவை செய்யாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல முடியாது. இல்ல இல்ல, எப்படின்னு சொல்ல வரனா, சிங்கப்பூர் குடிமகனாக இருக்கிறவன் 180 நாடுகளுக்கு எந்தவித அனுமதி சீட்டும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வசதி உண்டவன். அவன் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே போய் அங்கே படிச்சு அங்கே செட்டில் ஆகிட்டா இங்கே தேசிய சேவை பண்ணணும். வழக்கறிஞருக்கு இந்த செய்தி நம்ம நிறுத்துவோம். முக்கியமான செய்தி ஒன்று பதிஞ்சிட்டு உங்களுக்கு இதை தொடராமல் நம்ம போயிடலாம். தேசிய சேவை செய்கின்றவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது உண்மை. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 வயதுக்கு ஆனதுக்கு பிறகு ஒருத்தர் உள்ள வந்தார். பேர்லாம் நான் சொல்லவர்களாம், பேர் தெரியும். ஒரு சீனர் உள்ள வந்தார். அவர் தேசிய சேவையில் தப்பிக்கிறதுக்காகவே இசையில மிகச்சிறந்த ஆர்வமுடையவர், இசை விற்பனராக இருந்த அவர் வெளிநாட்டில் போய் தங்கிட்டு திரும்ப உள்ள வந்தாரு. வந்ததும் சிங்கப்பூர் அவர் பிடிச்சி உள்ள போட்டது. போட்டதுக்கு பிறகு அன்னைக்கு சட்டத்தை மாத்தினாங்க, 18 வயசுக்கு அப்புறம் நீ வெளியவே போக முடியாது, நீ தேசிய சேவை செஞ்சுட்டு தான் போகணும், செய்யாமல் வெளியே போக முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தினால தான் நான் கூட அதை கொஞ்சம் சின்னதாக பாதிக்கப்பட்டேன். நான் எப்படி என் பையன், நான் இங்கே நானும் வந்து வந்தேரியாக இருந்து குடி அமர்த்தப்பட்டவன் தான். எப்படி நான் குடி வாங்கின பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, என் பசங்க படிச்சுட்டு வருவானுங்க, டிகிரி படித்ததுக்கு அப்புறம் 23 வயசுல அவன் தேசிய சேவை செய்ய வைக்கலாம், அவனும் ஒரு படிச்சுட்டு வந்துடுவான், தேசிய சேவை முடிச்சு ஒரு வேலையில் அனுப்பிச்சுட்டு அவனுக்கு ஒரு பொறுப்பு நம்ம கொடுத்து நான் ஓய்வாயிடலாம்னு நினச்சி தான் நான் இந்த விளையாட்டுக்கே வந்தேன். கடைசியாக அந்த விளையாட்டு வேற தசை திருப்பிடுச்சு. இந்த 5 ஆண்டுகள் இருந்த நிகழ்வு 18 வயசுல வந்தே ஆகணும். இப்போ அவர் வந்து தேசிய சேவை செஞ்சுட்டு இருக்கிறார். இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, தவறான செய்திகளை மட்டும் நாம வந்து பயந்துடக்கூடாது. ஒரு அவர் சொன்னது உண்மை 5 ஆண்டுகளுக்கு முன்னால், ஆனா இப்ப வாய்ப்பே கிடையாது. நீங்க நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. உங்களுக்கு என்ட்ரி விசா, அதான் பேரு, என்ட்ரி விசா கொடுக்கவும் மாட்டேன், எக்ஸிட் பெர்மிட் கொடுக்க மாட்டேன். அதனால தயவு செய்து நாம இதுக்கு இதோடு முற்றுப்பிடிச்சு அடுத்த பேச்சு படி அடுத்த பேச்சு. இல்ல நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு சூழல் இருக்கும் பொழுது இங்க உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக எல்லாரும் தேசிய சேவைக்கு விரும்பி செல்கிறார்கள். சொன்னாங்க இந்த 15-18 வயது அந்த வயதிலே வந்து அவ்வளவு பொறுப்புகளை சுமந்து கொண்டு சிங்கப்பூர் இளைஞர்கள் வெளியே வருகிறார்கள். அன்னைக்கெல்லாம் 17-18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க.
பதினேழு வயசுல கல்யாணம், 20 வயசுல புள்ள விட்டு, 23 வயசுல அது அது அந்த வாழ்க்கை பெருத்து போகும். மறுபடியும் ஒரு கல்யாணம், 2வது கல்யாணம், மறுபடியும் ஒரு குட்டி. குட்டினா அது புள்ள குட்டி, பிள்ளைகளை சொன்னேன். ஐயா கொஞ்சம் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். இது இது சத்தம் கேட்டுங்க, நேரம் ஆச்சு. நெஞ்சில் கை வைத்து பாருங்கள், இன்றைக்கு உள்ள பிள்ளைகள், இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் ஒரு கல்யாணத்தை தவிர அடுத்து 2வது கல்யாணம், 3வது கல்யாணம் என்று சிந்திக்கிறார்களா என்று. இன்னும் சொல்ல போனால் சிங்கப்பூரில் இளையர்கள், சிங்கப்பூரில் இளையர்கள் தன்னுடைய தன்னுடைய இந்த இடத்தை பிடிக்க வேண்டும், சோசியல்ல ஒரு நல்ல அங்கம் பிடிக்க வேண்டும், தன்னுடைய இன்பதன்மங்களை அத்தனையும் தள்ளி போட்டு விட்டு 30, 35, 40 வயதில் கூட கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை பார்த்தா சமூக சேவை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், சமூக பொறுப்புணர்வு இல்லை என்று சொல்லுகிறீர்கள். நான் இந்த மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்கிறாலும் ஐயா நீங்க ஐயா அம்மா மாதிரி சொல்லணுன்றதா எழுதிங்க. அது என்ன நடந்தாய் போச்சுன்னா, வழக்கமா நடுவர் கேள்வி கேட்டு பேச்சாளர் பதில் சொல்லுவாரு. இன்னைக்கு தாய்மான் மதிக்குமார் என்ன ஆயிட்டாருன்னா, அவர் கேள்வியா போட்டு இருக்காரு. நான் பதிலா நான் இந்த ஊர்ல செய்கிறீங்களா செய்கிறீங்களா சொல்ற மாதிரி நானும் கேள்வி கேட்கலாம். அதுல ஆகவே நண்பர்களே, இன்னும் நான் நிறைய விருப்பம் நிறைய பேசலாம் என்று இருக்கிறேன். அடுத்த சுற்று எனக்கு ஒதுக்கப்படும் என்று இருக்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைகள் இளையர்கள் இங்கு சமூக பொறுப்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி மதிக்குமார், ரொம்ப அழகா இடையிலேயே கொஞ்சம் நகைச்சுவையோடையும் அதே அந்த சில தகவல்களை புள்ளிவரத்தோடு கொடுத்தாரு. அவைகளெல்லாம் இந்த மன்றம் பதித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா அவரு இளையர்கள் வந்து இன்னைக்கு பொறுப்புணர்வா இருக்கிறது, அதாவது இராணுவ சேவைக்கு செல்வது, அவர்கள் இளைய வயதிலேயே தன்னுடைய பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற போன்ற செய்திகள் எல்லாம் இந்த மன்றத்தை பகிர்ந்திருக்கின்றார். மன்றம் அதை குறித்து கொண்டிருக்கிறது. அவர் கேட்ட மாதிரி இறுதிச் சுற்றிலே அவருக்கு நேரம் தரப்படும் என்பதை சொல்லி, ஆனால் ஒரு விஷயம் சொன்னார், 18 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாமா, 23 வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுக்கு எனக்கு அது சீக்ரெட் தெரியல, அது அப்புறமா கேட்டுக்கிறேன் என்பதை சொல்லி இல்லையா என்பதை சொல்லி அடுத்து பேச வருகிறார். நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான், நான் அவர் பேசும்பொழுது குறுக்க பேச மாட்டேன்னா அதுதான் வந்து நல்லா இருக்க முடியும். ரெண்டாவது வந்து சிறந்த பேச்சாக இருக்கின்ற பொழுது அவரை பாராட்டுங்கள், அவருக்கு உற்சாகம் கொடுங்கள். இன்று மேடை ஏறுகின்றவர் தொடர்ந்து மேடை ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி தம்பி தயாநிதி ராஜகோபாலன் அவர்கள் இன்று இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைவு என்னும் கூற்று உண்மைதான் என்று அடித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார். தம்பி வாங்க. நடுவர் ஐயா உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களின் ஆசையோடு என் முதல் பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். இதோ இங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் ரொம்ப பொறுப்பானவர். பாட புத்தகம்லாம் சும்மா சுத்தமா இருக்கும், என்னோடது அங்கே வந்து கிழிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அப்பப்போ புக்கை தொடர்ந்து படிப்பேன். அவரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும்தான் புக்கை வெளில எடுப்பாரு. ஆனா வீட்டில் அவருக்கு தான் நல்ல பேரு. இதுதான் உலகம். சில பேர் இருக்காங்க ஒழுங்காகத்தான் இருக்காங்க, ஆனால் பல பேர் லேப்டாப்பில் தான் குடித்தனம் நடத்துகிறான். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாருங்க, பல்லு வளர்க்குற படம் எடுத்து லட்சம் பேருக்கு அனுப்புகிறாயா? இது முக்கியமானா வாழ்க்கையில் விளம்பரம் ரொம்ப முக்கியம்தான். இப்படி மற்றவங்க எதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கிறதோ அதெல்லாம் வாழ்க்கையில் பிரதானமாக நினைக்கிறான். சமூகம் போகிற போக்கில் நீங்கள் கண்ணு கருத்துமாக வளர்த்த பிள்ளையெல்லாம் கண்ணு மண்ண தெரியாமல் எங்கேயோ அப்படி எப்படி போயிடுறானே. வீட்டில் இருக்கும்போது ஃபோன் வந்ததுன்னா அடக்கி வாசிக்கிறான். பெற்றோர் யார்கிட்டேருந்து ஃபோனுன்னு கேட்டால் சும்மாங்கிறான். அதுக்கு மேலே நீங்கள் நோண்டினீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு நாளாவது நான் கேட்டிருக்கேன்னா ஜென்டலாக நடந்துக்கோங்கிறான். இப்படி அவன் சுற்றி உள்ளவங்க கூட கனெக்டாக இருக்கிறத விட வைஃபைல தான் எந்நேரமும் கனெக்டாக இருக்கான், எப்போவுமே கனெக்டாக இருப்பான். தூக்கத்தில் எழுப்பி தனுஷ் பிறந்தநாள் எப்ப, அஜித் பிறந்தநாள் எப்பன்னு சொன்னால் சரியாக சொல்ல தெரியுது இளைஞனுக்கு. அவன் அப்பா அம்மா பெத்தெடுத்து பேர் வச்ச அப்பா அம்மா பிறந்தநாள் எப்பன்னு கேட்டால் அது எனக்கு எப்படி தெரிவிக்கிறான். இதுதான் அவங்க பொறுப்புணர்வா? அப்புறம் நேரம் இல்லை, மன உளைச்சல். இது இக்கால இளையர்கள் அதிகபட்சமாக பயன்படுத்துகிற சொற்கள். நான் கேட்குறேன், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே, உனக்கு என்ன ஆச்சு? ஃபோனில் பல்லு இடிச்சுக்கிட்டு பல மணி நேரம் பேசுகிறான், ஆனால் கேட்டால் மட்டும் எனக்கு பல்லு வளர்க்க கூட நேரம் பத்துறதில்லை. சிங்கப்பூர் கல்வி முறை உலக தரம் வாய்ந்ததுங்கிறது சந்தேகம் இல்லை, ஆனால் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவுமா? புத்தக புழுக்களுக்கு
உலகம் புரியுமா? இழுக்கல் உடையுடைய ஊற்றுக்கோளாற்றே ஒழுக்கமுடையார் சொல் பாட்டை சொன்னது. அதாவது வழுக்கும் போது கைத்தடி உதவுறது மாதிரி சிக்கல் வரும்போது பெரியவர்களோட அறிவுரை உதவும் சொன்னாங்க. ஆனா இக்கால இளைஞர்கள் யாரும் பெரியவங்களோட அறிவுரையும் கேட்கறது இல்ல, நம்ம கலாச்சாரத்தையும் பாத்துக்கிறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, வீட்டுக்கு வரும் உறவினர்களை நண்பர்களை எத்தனை இளைஞர்கள் வாங்கன்னு வரவேற்கிறாங்க. நான் அவனுக்கு குறை சொல்லல, ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா அதெல்லாம் இங்க சிலபஸ்லயே இல்லைங்கிறான். இப்படி இலக்கு இல்லாம எங்கேயோ பயணம் செய்யறான், திசை மாறிய பறவையா இருக்கான்னு ரொம்ப ஆதங்கமா இருக்கியா? முகநூல் வழி பரந்த நட்பை ஏற்படுத்திக்கல கதை விட்டுட்டு இருக்கான், ஆனா உள்ளபடியே பெண்களுக்கு நூல் விடுறான். அமெரிக்காவில் இருக்கிற ஆண்ட்ரியாவோட டெஸ்லா இருக்கான், ஆனா பக்கத்து பிளாக்ல இருக்கிற தாத்தா பாட்டிய எட்டியே வச்சிருக்கான். இதுதான் அவங்க பொறுப்புணர்வா? மேலும் உறவின் மகிமை கால இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் எல்லாத்தையும் அங்கிள் ஒரே சொல்லாக்கிட்டான். சின்னம்மா பெரியம்மா மாமி மதனி எல்லாத்தையும் ஆன்டின்னு ஒரே சொல்லாக்கிட்டான். இன்னொரு முக்கிய விஷயம் சுயசிந்தனை. கால இளைஞர்களுக்கு என்ன செய்யறோம் என்ன பண்ண போறோங்கிற ஒரு சிந்தனை இருக்க மாட்டேங்குது. எந்நேரமும் காதில் ஒரு உயரம் மாட்டிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிற இளைஞனோட வாழ்க்கையே ஆட்டம் கட்டிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் கிழிஞ்ச துணியை மாட்டிக்கிட்டு அழைஞ்சிட்டு இருந்தாங்க, அப்ப வறுமை அது வேறு வழி இல்லை. ஆனா இப்ப அவனே சொந்தமா திங்ஸ் வாங்கி மெனக்கெட்டு கிழிக்கிறான். இதை நான் எங்க போய் சொல்றேன்? முக்கியமா இக்கால இளையர்களோட நினைவாற்றலை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அந்த காலத்துல 100 சாமான சொல்லி வாங்கிட்டு வானா சரியா ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வருவாங்கன்னு எங்க தாத்தா சொல்லுவாங்க. ஆனா இப்ப தக்காளி வெங்காயம் 2 சாமான சொல்லி பாருங்களேன், உடனே ஓடுறான் பேப்பர் எடுக்கிறதுக்கு. எங்க போச்சு நினைவாற்றல்? இன்னொன்னு, நேத்து நைட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு பாருங்களேன், பலமா யோசிக்கிறான். அப்ப டிவி பார்த்துட்டு போ சாப்பிட்டுட்டு போவான், என்ன சாப்பிட்றேன்னு கேட்டா முழிக்கிறானே. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு. அப்புறம் ஒரு காலத்துல எல்லாம் பஸ்ல சீட் இருக்கும், அதுல வந்து 3 பேர் 5 பேர் உட்காந்துட்டு வருவாங்க. இப்ப அதே சீட்ல 3 பேர் நெருக்கி நெருக்கி உட்காந்துட்டு வராங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? வயரத்துல வளராம எடலத்துல வளர்றான். எடலத்துல நானும் கூட கொஞ்சம் அப்படிதான் இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் உடல் உழைப்பு இல்லாத தானே. கூப்பிடு தூரம்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க, அப்படி இருக்கிற தூரத்து கூட நடக்க மாட்டேங்கிறான், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, சாப்பாடு என்ன சாப்பிட்றான்னு நினைக்கிறீங்க? உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்தை வேணாலும் சாப்பிட்றேன், பாரம்பரிய உணவுலாம் கொடுத்துறாருங்கிறான். இப்படி தன்னை பாதுகாக்க கூட பொறுப்பு இல்லாதவன் சமூகத்தை பாதுகாப்பாங்கிறது என்ன விஷயம்? எனவே ஐயா, நான் இளையர்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லலை, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் வயசு பையனா இருந்தாலும் வாழ்ந்து முடிச்சவங்களா இருந்தாலும் பொறுப்பு இல்லாத பையனும் பொறுமை இல்லாத பொண்ணும் வாழ்ந்ததா சரித்திரம் உள்ள எனவே நடுவர் அவர்களே, இளையர்கள் பொறுப்பற்றவர்கள் என்னும் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறி வழிபடுகிறேன். நன்றி. உண்மையிலேயே தயாநிதி உண்மை இருக்கிறது தான். ஏன்னா நீங்க தான் இந்த வயசுல அந்த சமுதாயத்தோட இணங்கி என்னென்ன நடக்குதுன்னு கரெக்டா கொடுக்க முடியும். நாங்க கொஞ்சம் மேம்போக்கான பேசிட்டு இருக்க முடியும். அது ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெனக்கிட்டு ஜீன்ஸ் வாங்கி கீழ்ச்சி விட்டுறாங்க நல்லா. அது பாருங்க எந்த அளவுக்கு அவர் மனசை பாதிச்சிருந்தது. அதோட உறவு முறைகள் இன்னைக்கு என்ன எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா தெரியல. சித்தப்பா பெரியப்பா தெரியல, அத்தை மாம் அத்தை மாமி அந்த அந்த உறவு தெரியல, எதுவுமே தெரியல. ஒரே வார்த்தை அவனுக்கு ஆன்டி தான், இன்னொருத்த அங்கிள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா திடீர்னு ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். வந்ததும் அவங்க அப்பா ரொம்ப தமிழில் கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அம்மானு கூப்பிடுன்னு சொன்னாள். ஆனால் அந்த பையன் வந்து அவனுக்கு வந்து அவங்க அம்மா எப்படின்னாக்கா அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிடணும். அவன் வழக்கமாக டேடி மம்மின்னுவான். அன்னைக்குன்னு திடீர்னு வந்தான், வந்து அவங்க அப்பாட்ட போய் டேட் அப்படின்னா
பேசாமல் என்னது பார்த்தாரு மம் அப்படின்னா அவர் ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறான் அவன் பையன் அப்படின்னாரு. நம்ம ரெண்டு பேரும் தான் கூப்பிடுறான், நேற்று வரைக்கும் டேடி மம்மின்னானே நீங்கள் டேட் மம்ன்றான். பேசாமல் இருங்க நாளைக்கு வந்து ம் உப்புன்னுவான், அது வரைக்கும் பேசாமல் இருக்க நீங்கள் அப்படின்னா. ஏன்னா நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அவனுடைய போக்கு எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னால் சுருக்கம்ன்ற முறையில் எல்லாத்தையும் மாற்றின. அன்றைக்கி இந்த கைத்தொலைபேசியில் அவன் தட்டச்சு பண்ணுறதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேங்க்ஸ் டிகேஎஸ் முடிஞ்சுச்சு. அதை விட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் அவன் ஒரு புது குறியீடை உருவாக்கி தமிழை மட்டும் கெடுக்கலைங்க ஆங்கிலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவ்வளவும் இந்த இளையர்களால் செய்து கொண்டிருக்கின்ற உறுதிவர்கள் சமுதாய அக்கறை எங்கேருந்து வரும், எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப அழகாக அவர் கண்ணி பேச்சு மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப யதார்த்தமா சரளமா பேசினேன். அப்படின்னு சொல்லி காத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு கலாநிதி ராஜகோபாலன் பேசறதுக்கு வராரு. அவர் என்ன சொல்றாரு நம்ம வாங்க. நடுவர் ஐயா உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கங்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இப்போ வந்து வெங்காய தக்காளி வாங்க சொன்னால் உடனே பேப்பரில் எழுதிக்கிறாங்கன்னு சொன்னார். அவர் இளைஞர் தானானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மளிகை சாமான்லேருந்து மருந்து சாமான் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இக்கால இளைஞர்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறது சில பொறுப்பற்ற மனிதர்களின் புலம்பல்னே தோணுது. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, தொடுவானம்தான் உன் எல்லை என்று சொன்னானே தாரா பாரதி. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, உலகம் உருண்டோட இளையசக்தி தேவைங்கிறத எதிர்கட்சி நண்பர்களை மறந்து விடாதீங்க. இந்த உலகத்திலேயே 12 வயசுல பிஎஸ்எல்இ பொது தேர்வை சந்திச்சு வருவாங்க எங்க சிங்கப்பூர் மாணவர்கள். பிஎஸ்எல்இ ராக்கெட்டை கூட சுலபமா விட்டுலாம், ஆனா பிஎஸ்எல்இ பரிசு எழுதுறது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. ஒரு பிள்ளை பிஎஸ்எல்இ பரிச்சு எழுதுனா அந்த குடும்பமே உட்காந்து படிக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தோல்விகள் கண்டு தோழாமை என்ற அத்தனை பண்பையும் 12 வயசுலேயே கத்துக்கிறாங்க சிங்கப்பூர் மாணவர்கள். அப்ப இளைஞர்கள் ஆனோன்னு குறிப்பு இல்லாமல் போவாங்களா? சிங்கப்பூரோட கல்வி முறை தான் உலகத்திலேயே தலை சிறந்ததுன்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி கல்வி முறையும் படிக்கும் மாணவர்களும் சிறப்பாக சிறந்ததுனால தானே பொறுப்பான கல்வி முறையில பொறுப்பு இல்லாதவங்க இருப்பானா? சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க, சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க. எதிரணியில இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரி கேஸ் தான். அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னாரு, சில பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலர் கலரா கனவு காணுறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன் கனவு காணக்குள்ள கலரே வராதுன்னாங்க, நீ கலர் கலரா கனவு நினைவாக்குவது பற்றியே கனவு காணும். என்னை போன்ற இளைஞர்கள் தாங்க அதிகம் இருக்காங்க. ஐயா, 10 கடலை எடுத்து வாயில போட்டோம்னா இல்ல ஒரு கடலை சொத்த கடலையா தான் இருக்கும். அது சொத்த கடலை சொத்து இல்லையே. நாடு வளமா இருக்கும்போது பழுத்த மரத்து நாடி பறவைகள் வரலாம் போகலாம், ஆனா ஆபத்துன்னு சொல்லும் போது வந்து நிக்கிறது யாரு? நான் ஆபத்துன்னு சொல்றது போர் ஆபத்துன்னு அர்த்தம் இல்லைங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமா சிங்கப்பூர் முழுவதும் புகை மூட்டம் ஏற்பட்டுச்சு. காற்றோட மாசு குறியீடு 100 தொட்டிடுச்சு. புகை மூத்தோருக்கு பகனி தெரிஞ்சு அதனை போக்கும் வகையில் ஈடுபட்டனர் இளைஞர்கள். நாங்கள்லாம் வீடு வீடா ஏறி இறங்கி முகக்கவசத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனோம். அப்ப அந்த நீல இருக்க யாரும் வீட்டு விட்டே வெளியில வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல ஸ்கூல்ல, அந்த இது கொடுக்கிறதுக்காக நான் என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு சொன்னாரு ஜான் கென்னடி. அவருடைய சிந்தனையில் வீர நடை போடுகிறவர்கள் சிங்கப்பூர் மாணவர்கள், சிங்கப்பூர் இளைஞர்கள். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி ஆகணும். சிங்கப்பூரோட தேச தந்தை லீ குவான் யூ அவர்கள் இறந்தப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் கணக்கில் அடங்காத லட்சிய தலைவனுக்கு லட்ச கணக்கில் கூடினார்கள். அப்போ வானமே அழுதுச்சு. அப்போ அந்த மழையையும் பொருட்படுத்தாம கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்களே, நெறிப்படுத்தினார்களே, அந்த இளைஞர்களுக்கா பொறுப்பு இல்லைங்கிறீங்க?
குறைவா மதிப்பிடுவோருக்கு பாரதிதாசன் அன்னைக்கே பாடல பாடம் ஓட்டினான். பூட்டிய இரும்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல்பட புறப்படு வெளியில் என்றார். அங்க சில எலிகள் இந்த புலிகளை பார்த்து தப்பு கணக்கு. நாங்க திரையில வர புலிகள் அல்ல, அது ஆகிற புலிகள், நாங்க பாயிர புலி. நாங்க ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போற புலி இல்ல, வாழ்நாள் முழுவதும் பொறுப்போட வாழ்ற புலி. இப்ப இளைஞர்கள்னாலே அவர்களுக்கு தாராள மனம் அதிகம், அதுவும் சிங்கப்பூர் இளைஞர்கள்னா தாராளம் ஏராளம் ஏராளம். இப்ப சின்ன இளைஞர்கள்னா இங்க சின்ன வயசுலேருந்தே, அதாவது படிக்கிற காலத்திலேருந்தே சிஐபி கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற சமூக சேவையினை விடாத ஆற்றி வருகிறார்கள். அதாவது தனிமையில் வாடி வரும் முதியவர்களை சந்தித்து நாங்கள் இருக்கிறோம்னு ஆதரவு கூற நல்ல உள்ளம் எங்கள் உள்ளம். அப்புறமா இப்போ ரத்த தான முகாம்கள்லாம் வரவங்களை பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி பேர் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. வயசானவங்க யாரும் வர்றதில்லை, அதாவது மூத்தவங்க யாரும் வர்றதில்லை. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம், வயசாகிடுது, அவங்களால நோய் வந்துடுது, அவங்களால ரத்த தானம்லாம் செய்ய முடியறதில்ல. ரெண்டாவது காரணம், உங்கள் குடும்பங்கிற சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, பரந்த மனசோட எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிற நல்ல உள்ளத்தோட இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து எங்களோட ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். சாலை விதிகளை மீற மாட்டோம், சண்டை சச்சரவுக்கு போக மாட்டோம், உதவின்னு வந்தால் தயங்க மாட்டோம், நாட்டிற்காக உயிர் தரவும் அஞ்ச மாட்டோம். ஏன்னா எங்களோட சிந்தனை முற்போக்கு சிந்தனை. இங்கே சில பிற்போக்குவாதிகளுக்கு குறை சொல்லிய பழக்கம், அப்புறம் உழைக்க மனமில்லாத யாரும் முன்னல் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காலையில் 5 மணிக்கே எழுந்துச்சு எங்கள் வேலையை தொடங்குறோம். கல்விங்கிறது ஏட்டு கல்வியோட நிக்கலை, இணைப்பாடம் துணைப்பாடம்னு எல்லாத்தையும் படித்து முன்னேறுறோம். அதனால தான் சிங்கப்பூர் அரசாங்கம் இளையர்களை தேடி சென்று போய் அவங்களுக்கு அமைச்சர் பதவிகளை தந்து அமைச்சரவையை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. பொறுப்பு இல்லைன்னா சிங்கப்பூரில் வாழவே முடியாதுங்க. சிங்கப்பூரில் எங்கேயாவது தாத்தா சம்பாதிச்சு பேரை உட்காந்து சாப்பிட்றதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்களே இறந்த ஊனமுற்றவர்களாக இருந்தால் கூட சொந்த காலில் நின்று முன்னேறணுங்கிற ஒரு நினைப்போட சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்னால நேரம் வீணாகுது, தேவையான வேலைகள்லாம் செய்ய முடியறதில்லன்னு சொல்கிறாங்க. நான் அதே வாட்ஸ்அப் பயன்படுத்தி எத்தனை இளைஞர்கள் சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வு கருத்துக்களை பரப்புகிறாங்கன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரி சராசரி இளைஞர்கள்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. அவர் சொன்னதை யாரும் நம்ப வேண்டாம், ஏன்னா அவர் அவரோட சொந்த அனுபவத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயா, அன்னப்பறவை தண்ணியையும் பாலையும் பிரித்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. விட்டில் பூச்சிகள் விளக்க தேடி போய் விழுந்து சாவும்னு சொல்லுவாங்க. நாங்கள் விட்டில் பூச்சிகள் அல்ல, விடியல்கள். நாங்கள் வானத்தில் வண்ணஜாலம் காட்டும் வானவில்கள். நாங்கள் காகித பூக்கள் அல்ல, பாரிஜால மலர்கள் என்று கூறி இக்கால இளையர்களுக்கு பொறுப்பில்லை என்ற கூற்று பொய்யானது, பொய்யானது, பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறிவிட்டு சரியான நேரத்தில் முடிச்சாரு. ரொம்ப அழகாகவும் தன்னுடைய வாதத்தை வச்சிருக்கிறாரு. எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் புதுசா பேசுறதெல்லாம் ராஜகோபாலன் சும்மா சொல்லியிருக்கிறாரு. ஆனா உண்மையிலே ரொம்ப அழகா அவர் மறுவாதம் கொடுத்ததும் அவர் சொன்ன கருத்துக்களும் இளையர்களுக்காக அவர் எவ்வளவு அளவுக்கு சேகரித்து வைத்திருக்கிற கருத்துக்கள் நிறைய பாடல்கள் எல்லாமே நம்ம இந்த மன்றம் பதிவு செய்திருக்குது. அதை விட பாரதிதாசன் சொன்ன அந்த சிறுத்தையை வெளியே வர கூப்பிடுகின்ற அந்த வார்த்தையை உச்சரித்த விதமே அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக நாளை வர இருக்கிறார் என்பதற்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் பொறுப்புடன் வாழ்கின்ற புள்ளி நாங்கள் திரையில் காட்டப்படுகின்ற புள்ளி அல்ல என்று சொல்லி தன்னை யார் என்பதை சொல்வதற்காக ஒரு உதாரணம் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரத்த தானம் செய்கின்ற பொழுது நாங்கள் தான் போய் முன்னணிக்கிறோம், நாட்டிற்காக உழைக்கணும் வந்ததுன்னா உயிர் கொடுக்க கூட தயாராக இருப்போம் அப்படின்னு சொன்ன அவருடைய இந்த வீர ஆவேசமான பேச்சு, இளையர்கள் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் தானோ என்கின்ற ஐயத்தை இந்த மன்றத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் கூட இன்னும் ரெண்டு பேருக்கு அவங்க பேச்சை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். நாம அதை இல்லை பொறுப்புணர்வு அற்றவர்கள் என்று பேசுவதற்காக இப்பொழுது மறுத்து பேச வருகிறார். இன்ற இளையர்கள்லாம் அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்னமோ சொல்லிட்டு போயிருக்கார் பேசுறதுக்காக. தன்னை தமிழச்சி என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஆசிரியை மாணவி வசீமா அவர்கள்.
மாநிலமெங்கும் பரவியிருக்கும் மூத்த மொழியாம் தமிழுக்கும் உலகமே வியந்து போற்றும் எமது இந்திய கலாச்சாரத்திற்கும் ஒரு தமிழற்றின் சிறந்தாண்டு நடுவர் அவர்களே, திரு மதிக்குமார் அவர் வந்து சொன்னாரு, நாங்கெல்லாம் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு எச்சரித்த போற மாதிரி எங்களை நாங்களே வந்து தாழ்த்தி பேசிக்கிட்டோமா. ஆனா எங்களுக்குள்ள ஒரு சமூக உணர்வை பாருங்க, உண்மை யாராச்சும் சமூகத்துக்கு சொல்லணும்ல சொல்லணும்ல அப்படிங்கிறதுக்காகவே நாங்க எங்களை தாழ்த்திட்டாலும் பரவாயில்லன்னு உண்மை அப்படி சர மாதிரியே அடுக்கி சொன்னோம். அவர் சொன்னாரு, பூமி சுத்துது, நீங்க சுத்துறீங்க, நான் சுத்துறேன், என்னென்னமோ சொல்லிட்டு ரைமிங்ல பேசிட்டு போனாரு. ஆனா எனக்கு அவர் மேல ரொம்ப கோவம். மறுப்பை வச்சே ஒரு பக்கத்துக்கு பேசலாம் அப்படின்னு அவளோட வந்து உட்கார்ந்தா அரபியில் கூட எழுத முடியாத அளவுக்கு அவர் பேசிட்டு போயிட்டாரு. நடுவர்களே, அவர் எங்க தலை போட்டு பேசினாரு, மைக்கிலும் அது வாசல வருதுங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு போனாரு. அதுல வேற ஒரு வரி சொன்னாரு, சமூகம்னா என்ன அப்படின்னு விவரிக்கிறதுக்கு தம் கட்டி ஒரு வரி சொன்னாரு. இந்த தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் சமூகம் அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்றைக்குள்ள இளையா இருக்கு, தன்னோட தாத்தா பாட்டி பேர் தெரியும், அவங்கள பெற்றவங்களோட பேர் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தையோ இல்ல தன்னுடைய தலைமுறையில பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற பொறுப்புணர்வு கூட அவனுக்கு இல்ல. அவன் சமூக பொறுப்புணர்வு உள்ளவன் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது அதுவே பொறுப்புணர்வு அப்படின்னு சொன்னாரு. நான் உன்னை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன், தான் தன்னுடையது தான் என்ற எண்ணம் வரும்போதே அது வந்து ஒரு நோய். பிறரை பற்றி எண்ணுவது, சமூகத்தை பற்றி எண்ணும் எண்ணமே அவனுக்கு போய்விடும். தான் எப்ப அவன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அவன் தேவைகள் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துடும். தேவைகளுக்கு அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம், அவனோட ஆசைகள் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துடும். ஆசைகள்லாம் தேவைன்னு நினைக்கவே அவன் ஆரம்பிச்சிருவான். அதனால தான் என்ற எண்ணம் எப்ப வருதோ அது முடியவே முடியாது. ஒரு கல்யாணத்துல அவர் சொன்னாரு, எல்லாரும் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு, ஆனா இப்ப வந்து ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அவனுக்கு அந்த ஒரு கல்யாணத்துல கிடைக்கிற அந்த பொறுப்பே போதும்டா சாமின்னு நினைக்கிறான். அவனுக்கு அதுக்கு மேல பொறுப்பேற்றுக்கிறான் அந்த எண்ணமே இல்லை, அது தைரியமும் இல்லை. இந்த காலம் இளையர்களுக்கு 40 வயசுக்கு மேல திருமணம் செய்யறாங்களா, அது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியா. 40 வயசு வரைக்கும் இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு, சுத்தாத ஊர்லாம் சுத்திட்டு, ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டெல்லாம் பாடிட்டு ஆடி ஓஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் செய்யறது பொறுப்புணர்ச்சியா சொல்லுங்க? அதெல்லாம் அந்தந்த வயசுல செய்யணுமா இல்லையா, அதுதானே பொறுப்புணர்வு. அடுத்து கலாநிதி தம்பி வந்தாரு, குடும்பமே உட்கார்ந்து படிக்கதான் பிஎஸ்எல்லிக்கு பொறுப்புள்ள பயனா தான், எதுக்கு குடும்பமே உட்கார்ந்து படிக்கணும்? அப்புறம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியெல்லாம் இருக்குன்னு ஒரு பிட்டை வேற போட்டுக்க வேண்டியது. அப்புறம் அவர் சொன்னாரு, அங்க சமூக சேவைகளை ஈடுபடுறாங்க. அந்த ஹேஸ் நிலைமை வந்தபோது அந்த எல்லாரும் வந்து வீடு வீடா போய் வந்து மாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு என் வீட்டு யாருமே வரல, அதை நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, நூறுத்துல எத்தனை விழுக்காட்டினர் அந்த மாதிரி செஞ்சாங்க? நான் செஞ்சனா இல்ல தக்கமுறை அவர்கள் செஞ்சாரா, நீங்களா செஞ்சீங்களா, இல்லையே யார் செஞ்சாங்க? எலி புலி அப்படின்னு அவரும் ரைமிங்கா பேசினாரு. அவரும் வந்து நான் சுத்துறேன் நீங்க சுத்து பூமி சுத்துது நம்ம ரைமிங்கா பேசிட்டு போனாங்க. இந்த குழுல இருக்கிறவங்க எல்லாருமே ரைமிங்கா பேசுறதுல மட்டும்தான் நேரத்தை செலவழிச்சாங்க, தவிர எனக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் மாணவர்கள் எல்லாரும் சமூக சேவைகள்ல சிஐபில ஈடுபடுறத சொன்னாங்க. நான் ஒரு மாணவிதான், ஆசிரியர் மாணவி, இதுக்கு முன்னாடி மாணவியா இருந்தவதான், நான் சொல்றேன் சிஐபி செய்யறதுக்கு ஒரே காரணம் அது செஞ்சா பாயிண்ட்ஸ் கொடுப்பான். அதை வச்சு நாங்க நல்ல செகண்டரி ஸ்கூலுக்கோ நல்ல உயர்நிலை பள்ளிக்கோ தொடக்க கல்லூரிக்கோ போகலாம். அதுக்காக தான் நாங்க மாங்கு உட்கார்ந்து ஆடுறதும் பாடுறதும் அந்த முதியவர்களுக்காக, மற்றபடி தானாக முன் வந்து எவரும் செய்வது இல்லை. அப்புறம் அமைச்சரவையில வந்து நிறைய இளையர்கள் வந்து பங்கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன், நீங்களும் இளையர்கள் தான், நானும் இளையர் தான். நான் இந்த அமைச்சரவையோ இல்லை, நான் இந்த தொழிலையோ போட்டியிடல. அதுக்கடுத்து அவர் சொன்னார், இணையதளங்கள்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சமூக இழிவை கண்டு அதை ஷேர் போடுறதே வந்து ஒரு பொறுப்புணர்வு. அப்படி பார்த்தா நண்டு சுண்டு எல்லாம் பொறுப்புணர்வு, சமூக சேவைகள் ஆகிடலாமே, ஒரு ஷேர் தட்டுறது ஒரு பொறுப்புணர்வாயா சொல்லுங்க? இதோட நான் என்னோட வாதத்துக்கு வருகிறேன். நடுவர் அவர்களே, இந்த தருணத்துல நான் உன பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களை மாதிரி இளையர்களுக்கு எங்களோட எண்ணத்துல எதுவுமே இல்லை. எங்களோட எண்ணத்துல இருக்கிறது எல்லாம் கேளிக்கை, பொழுதுபோக்கு, எப்படியெல்லாம் நேரத்தை விரையம் செய்யலாம், எங்கெல்லாம் ஆட்டம் போடலாம், என்ன பாட்டு பாடலாம், அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய எண்ணத்துல இருக்கிறது.
சமூக பொறுப்புணர்வுனா என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கதான் சமூக பொறுப்புணர்வு. ஆனா இந்த காலத்து இளையர்கள் அப்படியா இருக்கிறாங்க? முகநூல்களில் உட்காந்து லைக் ஷேர் போடுறது, படம் பிடித்து உலகத்துக்கே காட்டுறது. என்னோட குரூப்ல வந்து செல்ஃபியை பத்தி எங்களோட அணியினை நிறைய பேர் பேசிட்டு போறாங்க. இப்ப நானே உட்கார்ந்த மாதிரி தான் நினைச்சேன், இந்த அணியோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், எத்தனை லைக் கிடைக்கும் அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கு போறாங்க, கொஞ்ச நஞ்சம் இருக்கிற வீட்டு பாடத்தை செய்யறாங்க, பிளாக்கில் உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க அடுக்குமாடி கட்டுறதுக்கு இல்ல. அதை தவிர இன்று இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்பவுமே நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற பேச்சாளர்கள் அவையிலே நான் தான் வயது குறைந்தவர், அதனால நான் தான் இளைய, நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு அப்புறம் இரண்டு தம்பிகள் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால, ஆனா எப்படி இருந்தாலும் நான் என்றும் 16 எங்க இருந்தாலும் நான் சொல்ற நடுவர் அவர்களே, நான் தான் இங்க இருக்கிறதுலயே வயது குறைந்தவர். நான் சொல்றதுதான் கண்டிப்பாக உண்மை, ஏன்னா நானும் ஒரு இளையர், எனக்கு தான் இந்த இளையர்களை பற்றி தெரியும். இவரெல்லாம் வந்து எப்படி இளையரை பத்தி பேச விட்டாங்கன்னு எனக்கு தெரியணுமா? சரி, சமுதாயத்தை விடுங்க. இன்றைய இளையர்களுக்கு குடும்ப உணர்வு இருக்குதா? குடும்பத்துல பொறுப்புணர்ச்சி இருக்கா? இன்றைக்கு அண்ணன் எங்கடா போயிருக்கான்னு தம்பிக்கு தெரிய மாட்டேங்குது, அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு மகனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் அம்மா வெளியே போயிருந்தாங்க, அவங்க வேலை சொன்னாங்க அண்ணன்கிட்ட, தம்பிக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பா, நான் வரும்போது அவன் பசியோட இருப்பா, ஆனா சாப்பாடு ஊட்டிடுன்னு. அண்ணனும் சரின்னு சொல்லிடுறான். திரும்பி வந்து பார்த்தா அண்ணன்காரன் கேட்கிறான், என்ன மாதிரி தம்பியை வளர்த்துருக்கேன், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான், ஓடி ஓடி போறான். அவங்க அம்மா, என்னடா இவன் எப்பவும் நல்லா சாப்பிடுவானே, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க, என்னடா இது பக்கத்து வீட்டுக்கார பையன்டா அப்படின்னு. தன்னோட சொந்த தம்பி கூட ஒரு பிள்ளை யாருமே இந்த காலத்து பிள்ளைங்களே தெரியல, அப்படி இருக்கிறாங்க இன்றைய இளையர்கள். ஆனா ஒரு விஷயத்துல அவங்களை குறை சொல்லவே முடியாது, அவங்களாம் குனிஞ்ச தலை நிம்புறாதவங்க. தொலைபேசி கையில எடுத்துக்கிட்டா பக்கத்துல ஏன் செத்தாலும் பரவாயில்ல, இங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு தான் போவோம். அப்படிப்பட்ட இளையர்கள் தான் இன்றைக்கு இருக்காங்க. கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, கடலுக்கு இன்டர்நெட்டு, அப்படி இருக்குது நடுவர் அவர்கள் இன்றைய காலம். அதுலதான் இளையர்கள் அவர்களுடைய கவனத்தை செலுத்துறாங்களே ஒழிய வேற எதுலையுமே செலுத்துறது இல்லை. இன்றைக்கு இளையர்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கிறது, அது என்ன உணர்ச்சி? காதலுக்கிற உணர்ச்சி. அது அவன் சொல்லி குத்தம் இல்லை, அது அவன் வயசு, அது அவன் வயசுக்கே உள்ள இயல்பு. வேற ஒன்று இருக்கிறது அவன் வயசுக்கே உள்ள இயல்பு. ஆனா உன எந்த சண்டை சச்சரவுனாலும் முன்னாடி பிடிப்பான். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஒரு விரும்பாண்டி ஒரு ஒரு சண்டையில் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். எவனையாச்சும் போய் சீண்ட வேண்டியது, வம்பளிக்க வேண்டியது, எவனாச்சும் சண்டை போட்டுட்டு இருப்போம், அங்க போய் தலையை நுழைக்க வேண்டியது, தலை காட்ட வேண்டியது. இதுதான் இன்று இளையர்களோட நோக்கமா இருக்கு. அப்ப எப்படி நடுவர் சமூக பொறுப்புணர்ச்சியோட இருக்கான்னு சொல்ல முடியும்? சமூக பொறுப்புணர்ச்சியா அங்க போய் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பானா? அவளை பத்தி நாலு பிள்ளைங்க கட்டுறோம்னா அவன் நினைக்கணும் இல்லையா? அப்படின்னு அப்படியே நினைக்கிறான். ஆனவனா சண்டைக்கு போறான், ஆனவனா அடிக்கடியில இறங்குறான். இப்படிப்பட்டவனா சமூக பொறுப்புணர்வுல இருந்து நம்ம தயாரி தம்பி மூச்சு பிடிக்க பேசணும்னு நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன மாதிரி குழம்பி போயிருக்க? அடுத்து தனக்கு மிஞ்சதுதான் தானம்னு ஒரு கூற்று இருக்கு. ஆனா இந்த காலத்து இளையர்கள்லாம் தனக்கு கொடுப்பது தான் தானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதை நம்மளுடைய கலாநிதி தம்பி ஒத்துக்கிட்டாரு. அடுத்து இதுக்கு ஒரு பாரதிதாசன் நல்ல ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்க. தன் பெண்ணு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு இருப்போர் தான் இன்றைய இளையர்கள். தன்னுடைய வீடு நல்லா இருக்கா, நான் ஒரு நல்ல பாதுகாப்பா நான் வேலைக்கு போயிட்டேனா, என்னுடைய நிலைமை கஷ்டம் இல்லாம இருக்க, அவ்வளவுதான், அதுதான் அவனுடைய எண்ணம். மற்றபடி சமூக பொறுப்புணர்வோடு இருப்பவன் இன்றைய இளையர்கள் அல்ல. இன்றைய இளையர்கள் பரவலாக காணப்படுற ஒரு குணம் இருக்கு, அதுதான் அலட்சியமும் மெத்தனமும். அது இப்பயே நம்ம பார்த்தோம். இப்ப இந்த மைக்கு வந்து வேலை செய்யல, இத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இத்தனை இளையர்கள் இருக்கோமே, இனி உட்பட யாராச்சும் போய் உதவி செஞ்சோமா? யாராச்சும் ஒருத்தருக்கு சமூக பொறுப்புணர்வு இருந்துச்சா? நடுவரை இளையரை தவிர வேற யாருக்காச்சும் இருந்துச்சா? இளையர்களை பத்தி பேசி பேசி எனக்கு எங்க விட்டோம் தெரியாம போயிடுச்சு. நாங்க சைட் அடிப்போம், தம் அடிப்போம், பஸ்ல தான் விசில் அடிப்போம், புக்ஸ் மட்டும் எடுக்கவே மாட்டோம், இப்படிங்கிற நோக்கத்துலதான் போயிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கிறாரு இன்றைய இளைஞர்கள். கேட்டா எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, நான் எங்க போய் மத்தவனுக்கு உதவி செய்வேன், அதை எவனாச்சும் ஒருத்தர் மத்தவன் பாத்துப்பான் அப்படின்னு பிறர் மேல பொறுப்பை தூக்கி போடுபவர் தான் இன்றைய இளைஞர்களை. ஒரே தங்களோட தலைமையில பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்பவர்கள் அல்ல. அது ஏன் இருக்கு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு இளைஞர், நான் பல இளைஞர்களை பாக்குறேன், அதனால எனக்குத்தான் நடுவர் அவர்களை இளைஞர்களை பற்றி மிக நன்றாக தெரியும். அவர்கள் தனக்கு
தனக்கு என்ன வேணும் என்று பூர்த்தி செய்து கொள்ள அந்த பொறுப்பை மட்டும்தான் பொறுப்பு என்று எண்ணுகிறார்களே தவிர குடும்ப பொறுப்பு சமுதாய பொறுப்பு என்று எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை ஆணித்தனமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி வசிமா, ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் எதிரில் எங்களுக்கு கருத்தே தரலன்னு சொல்லி இவ்வளோ கருத்து பேசியிருக்காங்க. கருத்தே தரலன்னு சொல்லி இவ்வளோ கருத்தையும் சொல்லி அதை விட முத்தாய்ப்பாக வந்து தான் இளையராக இருப்பதால் இளையர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எனக்கு தெரியும், அதை நான் இங்கே பதிய விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் சற்று சிந்திக்க தான் நம்ம வைக்கிது. உதாரணமாக கடைசியாக சொன்னாங்க, பாரதிதாசன் சொன்ன அழகான வரி, தன் வீடு தன் வீடு சோறு இவையுண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கழுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். பாரதிதாசன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போவார், இவெல்லாம் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் தன்னுடைய இதை மட்டும் பார்த்தாக்கா. ஆனால் அடுத்து ஒரு வரியில் போகிறாரு, கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். என்னுடைய சிற்றூர் தான் எனக்கு ரொம்ப அருமையானதுன்னு சொன்னோன்னா அவன் துவரை உள்ள மாதிரி இப்படியே உள்ளங்களை அடுக்கிக்கிட்டே போயிட்டு கடைசியாக ஒரு அருமையான உள்ளத்தை சொல்லுவார், தாய் உள்ளத்தை உணர்ந்து முடிப்பார். எங்கே போய் எங்கே வந்திருந்தாலும் தாயுள்ளம். தாயுள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, யார் ஒருவன் கசிந்து உருகினாலும் சரி அவனுக்காக அழும், மகிழ்ந்தாலும் சரி அதுக்காக மகிழும், எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு உள்ளம். அந்த உள்ளம் இளையருக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இதற்கு தக்க பதில் கொடுப்பதற்காக இப்போ நம்ம அணியில் பேச வராங்க. இல்லை, இளையர்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது என்று சொல்வதற்காக ரமா சுரேஷ் அவர்கள் வாங்க. அவையோர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இளையர் என்றால் என்ன? முதல்ல அவங்களோட பொறுப்புகள் என்னன்னு யோசிக்கணும். இளையர்கள் என்றால் நீங்கள் பிஎஸ்எலி படிக்கிற குழந்தைங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, தப்பு. பிஎஸ்எலி படிக்கிற குழந்தைங்க வந்து இளையர்கள் கிடையாது. 12 வயது வரை வைக்கும்போது அந்த குழந்தை, அந்த 12 வயது வரைக்கும் அந்த குழந்தை பருவத்தில் தொலைத்த தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் அந்த இளைய வயது இதெல்லாம் அவன் தேட முடியும். படின்னு 12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய குடும்பமே உட்கார வச்சு படிக்க வச்சு விளையாட விடாமல் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவர்கள் இளையர்கள் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ளே தள்ளும்போது தன் வாழ்க்கையில் 12 வருஷம் தொலைச்சி போன சந்தோஷங்களை அவன் தேடணும். அதுக்கு அடுத்தது 40 வயசுக்கு அப்புறம் தனிமையில் விட்டுருவாங்க எல்லாருமே. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு முதிய வயதை அடையும் போது தனிமையில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பொழுது அந்த தனிமையில் உட்கார்ந்து கொண்டு தன் இளமை பருவத்தில் என்னென்ன நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவித்தோம், நம் வாழ்க்கையில் என்னென்ன, அதாவது என்னென்ன எந்த சொத்துக்களை சேகரித்தோம், எந்த சொந்தங்களை நாம் நிராகரித்தோம் என்று அவன் நினைத்து பார்ப்பதற்கு ஒரு காலம் வேண்டும் அல்லவா? அதுதான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்துக்குள்ள அவன் எவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு குழந்தைனா அதுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது. ஒரு முதியவர் ஆயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் வந்துடும், இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே இந்த குடும்பத்தில் கண்டிக்க வேணாம் அப்படின்னு. ஆனா ஒரு இளையவர்கள் அப்படி போது தன் வாழ்க்கையையும் சம்பாதிச்சுக்கணும், தன்னோட சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சேகரிச்சுக்கணும், தன்னோட ஒவ்வொரு விஷயங்களையும் தேடிக்கணும். பொதுவாகவே கேட்குறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இளையர்களுக்கெல்லாம் காதல் வரும்போது ஒன்றுமே ரொம்ப பெருசாக வந்து அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். ஒரு காதல் கடிதம் இதை எழுதி அந்த கடிதத்தை எழுதி அந்த பொண்ணு கையில் கொடுக்கறதுக்கு ஒரு கொஞ்சம் காலங்கள் ஆகும். யாரோ ஒருத்தர் சிபாரிசு பிடிக்கணும், இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், இல்லை அப்பா அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் அப்படி ஒரு கல்லை விட்டு அடிச்சுட்டு தூக்கி வீசிட்டு அந்த பொண்ணு கைக்கு லெட்டர் போயிடும். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும், இல்லை வராமல் கூட போகும். ஆனால் காதலிச்ச பிறகு கூட ஒரு அளவுக்கு ஏமாத்திடலாம். இன்னைக்கு வர்றேன்னு சொன்னியே, ஏன் வரல அப்படின்னா, இல்லை நான் எங்கள் பெரிய மாட்டுக்கு போனேன், எங்கள் அப்பா வந்தார், அங்கே போனார், இங்கே போனார். ஆனால் இன்னைக்கு ஐஃபோனுன்னு ஒன்று கையில் கொடுத்துட்டு அந்த பையன் 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை ஒரு செல்ஃபியை எடுத்து, இங்கே பார்த்தியா நான் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கேன், என்னை நம்பு நான் பல்ல தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு நான் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் வேற எங்கேயும் போகல, உன்னையே தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் தன்னோட காதலை அந்த இளமை பருவத்தில் அவன் அதை வந்து அவளுக்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் சாதாரணமாக அங்கேருந்து வந்து நின்றுட்டு பல்ல வளர்க்குறத ஃபோட்டோ போடுறான், செருப்பு கழட்டி போடுறத ஃபோட்டோ போடுறான், சட்டையை மாட்டுறத ஃபோட்டோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் தன் வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிறான். நடுவரவர்களே, ஒரு வாழ்க்கையில் அவன் படுற கஷ்டம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. காதலிச்சு பாருங்க, அவங்க உங்களுக்கு அந்த அருமை தெரியும். உங்களுக்கு தான் காதலிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. காதலிக்கிறதுக்கு எங்கே இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இன்னொன்று சொன்னீங்க,
எம்ஆர்டியில் போகும்போது இளைஞர்கள் காதல் அப்படியே வாக்மேனை மாட்டிக்கிட்டு கையில் ஃபோனை கையில் வச்சுட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய இளைஞர்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நான் இந்தா வந்துட்டேன், ஆ அது எங்கள் வேலையில் இருக்கியா, காதலிக்கும் பதில் சொல்லணும், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் பதில் சொல்லணும், அடுத்தது கூட இருக்கிற நண்பர்களையும் பாதுகாத்துக்கணும். இத்தனை பேரையும் இந்த ஐஃபோனுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து அவன் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு பொறுப்புள்ளன்னு நீங்கள் ரொம்ப இவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு போகிறீங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஒரு பெண் ரெண்டு பெண்கள் வீட்டில் இருந்தாவே வீடு பயங்கர சவுண்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 3 பெண்கள், எனக்கு 2 குழந்தைங்க. அந்த ஏரியாவிலேயே எங்க வீடு ரொம்ப என்னையும் சேர்த்து நான் எப்பயுமே வந்து ஒரு குழந்தையாதான் என்னை பாவிச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா அப்பதான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போற மிச்ச மீதியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் என் குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்படியே கத்திக்கிட்டே பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அம்மாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. என் பொண்ணு ரொம்ப அப்படியா, ரொம்ப அவளுக்கு ஒரு சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சவுண்டு ரொம்ப அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இதை பிடிச்சிட்டு போயிட்டா போதும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டா அப்படின்ட்டு ஒரு நாள் நான் சமீபத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் பெரிய பொண்ணு கடந்து தத்துலா, ஐயோ அம்மா நிஜமாவே போலீஸ் வந்துட்டுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரியே ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு 5-6 இளையர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் முடிஞ்ச சின்னையோட நம்ம மேட்ரு பூவை பேக் பண்ணி அனுப்பிட்டாலுங்க அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக போய் பயந்துக்கிட்டே கதவை திறந்தேன். திறந்தா அழகாக நாங்களாம் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இது மாதிரி சர்வீஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்கையில், ஏதாவது காவல், அதாவது உங்களுக்கு வந்து சில பாதுகாப்பு குறிப்புகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்க வெளியில் விளையாண்டு ஹாலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அடுப்படையில் வேலை செஞ்சீங்கன்னா கேட்டை லாக் பண்ணிவிடுங்க, குழந்தைங்க வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. பக்கத்து வீட்டில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த என்ன தொடர்பு கொள்ளணும், குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, சைக்கிளை நீங்கள் இங்கே லாக் பண்ணி வைக்கணும் எதுன்னு. இந்த இளையர்களுக்கு வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து 100 hours ஒர்க் பண்ணால் ஏதோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் ஆக்கப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த அக்கறையோடு வந்து சொல்லணும் அல்லவா, பாயிண்ட்ஸ் சொல்கிறதுங்கிறது வேறு, ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் வேலை பார்க்குறதுங்கிறது வேறு. ஒரு பொறுப்பு, ஒரு ஒரு கடமையை வந்து ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அதை கடமை உணர்வோடு செய்யணும். தனக்குள் உள்வாங்கி கொண்டு அதை வந்து எப்படி தன்னோட நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு கருத்தையும் சொல்லணும். இதில் நான் ஒரு நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து சனி ஞாயிறில் ஒரு அவங்க தனியாக தான் இருப்பாங்க. சனி ஞாயிறில் ஒரு 2 மாணவிகள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்பேன், இவங்க 2 பேரும் உங்கள் பேத்தியா பாட்டி அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு நடை வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து சிசியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு பண்ணாங்க, அப்போ நான் வந்து அந்த இடத்துல வலிக்கிக்கிட்டு இவ்வளோ பார்த்தேன், அப்போ இந்த குழந்தைங்க தான் என்னை அழைச்சாந்து விட்டுச்சு. அன்னையிலிருந்து இன்று வரை என் வீட்டுக்கு என்னை வாரம் ஒரு முறை தேடி தேடி வர்றாங்க. இதுக்கு எந்த அரசும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதே கிடையாது. அதாவது பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்றதுனாலையோ இல்லை மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுனாலையோ ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வருவதனாலேயோ யாருக்கும் பொறுப்பு வராது. அது உள்ளேருந்து உணர்வாக வரணும். அதைத்தான் இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் மிக அழகாக இந்த குழந்தைகளுக்கு எந்த பருவத்தில் எந்த வயதில் எப்படி புகுத்தினால் இவங்க வந்து 30-40 வயசுல போகல தன்னால் அந்த உணர்வு மேலோங்குது. இப்போ பொதுவாக நான் வந்து நம்ம மற்ற நாடுகளை ஒப்பிடல, இடிச்சுட்டு போயிட்டா பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு விஷயங்கள், ஒரு மூச்சு காத்து, ஒரு ஆணோட மூச்சு காத்து ஒரு பெண் மேலே கொஞ்சம் வேகமாக பட்டுட்டாவே சாரி, இந்த இயல்பை சொல்லி கொடுக்கிறது இங்கே இருக்கும் இந்த சட்ட திட்டங்கள் தான் உங்களுக்கு. இந்த சட்ட திட்டங்களை சரியான முறையில் நமக்கு அவங்க வந்து எடுத்துரைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதனால வந்து எனக்கு பொறுப்புணர்வு இல்லை, பொறுப்புணர்வு இல்லை. இந்த மாணவர்களுக்கு இன்னொரு இவர் தங்கம்மணி அழகாக ஒரு மணி அடிச்சுட்டு போனார். என்ன சொன்னார்னா, இளையர்கள்லாம் ராத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம், பகலில் தூக்கம்னு பப்புக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்காரு. அந்த பப்புல வேலை செய்கிற அத்தனை பேருமே இளைஞர்கள் தான். இவர்கள் எல்லாருமே கல்லூரியில் படித்து கொண்டே நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல 80% மாணவர்கள், அதாவது 16-18 வயசுக்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் அனைவருமே தனக்கு தேவையான தன்னிறைவை தானே சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இவர்கள் கூட இன்னைக்கு ஆசிரியர்களாக வேலை செஞ்சுட்டு தான் அடுத்த கட்ட படிப்புக்கே போயிருக்காங்க. ஏன்னா தனக்கு என்ன தேவையோ அதை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், என் நாட்டுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க படிக்கவே போயிருக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஒரே ஒரு சின்ன நிகழ்வு ஒண்டியும் என் பொண்ணு வந்து என்னை அடிக்கடி டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுவான். நான் கூட நினச்சேன் சரி அவள் டார்லிங் இவ்வளோ ஆசையாக கூப்பிட்றாளே பாசமாக கூப்பிட்றாளேன்ட்டு, நானும் அடிக்கடி அவளை கட்டி பிடிச்சி அப்பெல்லாம் முத்தம் கொடுப்பேன். ஒரு நாள் அவள் ரொம்ப ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தா, நான் சொன்னேன் டார்லிங் இது மாதிரி நீ கீழே விழுந்துருவோடா ஓடக்கூடாதுனாலே ஷூ என்னை டார்லிங் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஏன்டா நான் ஒன் என்னையை மட்டும் அடிக்கடி டார்லிங் சொல்கிறியே அப்படின்னு. டார்லிங்னா என்ன தெரியுமா அப்படின்னா, என்னடா பி டார்லிங்னா அப்படின்னா, எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அப்ப இத்தனை நாள் என்னைய அவள் அந்த டார்லிங் படம் பார்த்ததுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு நினைப்பு உங்களை தெரிஞ்சுக்கிது இல்ல, உங்களை வேணா அப்பா டார்லிங் கூப்பிடட்டும், யார் வேணாலும் டார்லிங் கூப்பிடட்டும், இனி நீங்க டார்லிங்னு எப்பயும் கூப்பிடக்கூடாது. இன்றைய குழந்தைகளுக்கு ஒரு ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு லவ்வர் இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இன்றைய இணையங்கள் தான். இந்த இணையங்கள் வாயிலாக நம்ம என்னென்ன குழந்தைகளுக்கு எதை இந்த வயசுலேருந்தே கொண்டுட்டு போகிறோமோ அதை தான் இளமையில் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இளமையில் சம்பாதிப்பது அனைத்துமே அவர்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். அந்த சந்தோஷம் தான் அவர்களுடைய முதுமையை வந்து சரியான வழியில் அதாவது அவர்களை வழி நடத்தி செல்லும். அதாவது உங்களுக்கு வந்து நாட்டை பாதுகாக்க இளைஞர்கள் வேணும், வீட்டை பாதுகாக்க காவலர்களான இளைஞர்கள் வேணும், அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு முடியலன்னா ரத்தம் கொடுக்க இளைஞர்கள் வேணும், எங்கேயாவது பூகம்பம் வந்துருச்சுன்னா உடனே உங்களுக்கு ஓடி வந்து பாதுகாக்க இளைஞர்கள் வேணும், அனைத்து இடத்திலும் இளைஞர்கள் வேணும். ஆனால் இவர்கள் எல்லாம் பொறுப்பற்றவர்கள். இவர்களை பற்றி பேச பொறுப்புள்ள மூன்று இளைஞர்கள் இங்கே வந்ததுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரமா சுரேஷ், ரொம்ப அழகாக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. குறிப்பாக அவங்க கடைசியாக முத்தாய்ப்பாக வச்சது எல்லாவற்றுக்கும் இளைஞர்கள் மையப்படுத்தப்பட்டு, ஆனால் இளைஞர்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த வகையில் நியாயம், அதை சொல்கிறதுக்கு ஒரு மூணு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்களே இது அடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் நடந்த சில செய்திகள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்க இன்றைய இளைஞர்களுக்கு இளைய பருவத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் வாழ்நாளின் முதிய பருவம் வரையில் அவர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி என்பதை ரொம்ப அழகாக அதை ஒரு 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 கொஞ்சம் விமர்சையாகவே சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இவைகளெல்லாம் இந்த மன்றம் பகிர்ந்திருக்கிறது. இப்பொழுது புதிய முறையாக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நோக்கர்கள் சார்பில், அதாவது உங்கள் அத்தனை பேரை பேச வைக்க முடியாதுங்கிறதுனால முன்னாடியே ஒருத்தர் நியமித்து அவர் இப்போ நோக்கர்கள் சார்பில் அவருடைய கருத்தை சொல்வதற்காக அவர் எதிர அவருக்கான வரையறை என்னென்னா, இவர்கள் பேசியதையும் எடுத்து பேசுவார், நீங்கள் சிந்திப்பதாக நினைத்தும் பேசுவார். இவைகளை சொல்லி 10 நிமிடத்திற்குள் தன்னுடைய வாதத்தினை வைத்து நோக்கர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்வார். அதை பதிவு செய்ய வருகின்றார் மாணவர் நல்ல பேச்சாளர் அர்ஷத் அவர்கள். முதலில் நேற்று ஆசிரியர் தினம் என்பதால் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். நல்ல நிலைமைக்கு பள்ளி ஆசிரியர் திருமதி உஷா இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பார்ப்போம், இன்றைய இளைஞர்களுக்கு சமூக பொறுப்புணர்வு குறைந்தே இருக்கிறது. அந்த அணியில் வந்து முதல்ல தங்கமணி பேசினார், அவருடைய கருத்து எல்லாமே வந்து இணையதளத்தில் இன்றைய இளைஞர்கள் மூழ்கி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எந்திரிச்சாக்கா முதல்ல ஃபேஸ்புக்கை தான் திறக்கிறாங்க, வாட்ஸ்அப்பை தான் பார்க்குறாங்க, நைட்லாம் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து நோட்டபிள் பாயிண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னு சொன்னார். இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் ரொம்ப வருடலாக இருந்துச்சு, உண்மையா பொய்யா அப்படின்னு. ஆனால் நான் ஒரு இளைஞர், நான் பலதுறை கல்லூரி மாணவன் அல்லவா, நான் சிங்கப்பூர்லேயே உருவாகினேன்னு சொல்லலாம், படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக வந்து திரு தயாநிதி அவர்கள் சொன்னாங்க, சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களோட கனெக்ட் ஆகிருக்கிறதோட ஒய்ஃபைல தான் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப திசை மாறி ஒரு திசை மாறிய பறவையாக சுற்றி கொண்டிருக்கிறான், பெரியவர்கள் சொந்த பந்தம் எதுவுமே தெரியாமல் ரொம்ப வழி தவறி போய் கொண்டிருக்கிறான். தன்னை பற்றிய ஒரு அக்கறையே இல்லாத அவன் எப்படி சமூக பொறுப்புணர்வை கொண்டு வருவான், ரொம்ப நல்ல வாதமாக தெரிஞ்சு. அடுத்ததாக இறுதியாக வசிமா பேசினார்கள்,
ஒரு கல்யாணத்துல உள்ள பொறுப்பே போதுண்டா சாமி, ஏன் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இன்றைய இளையர்கள் ரொம்ப பொறுப்போடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஐபி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து நிறைய சமூக சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பொறுப்புணர்ச்சியே இல்லை, என்ன சொந்த பந்தம் இருக்குது, அவனுடைய ரூட்ஸ், அதாவது அவனோட எங்கே வந்தால் அவனுடைய குடும்பம் இங்கே எப்படி இருக்குது. சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை இலங்கையிலேருந்து வந்திருப்பாங்க, அந்த ஒரு இதுவே தெரியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து சொன்னாங்க, அதை நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கி கொண்டாடும் அப்படின்னாக்கா சும்மா இருக்கிறப்ப ஏதாவது எங்கிட்டாவது போய் சண்டையை கிளப்பி விட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் இப்படி சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இது நல்ல விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. அடுத்ததாக இந்த அணியை பார்ப்போம். இந்த அணியில் என்ன சொன்னாங்கனாக்கா சமூக பொறுப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமூக பொறுப்புனாக்கா முதல்ல ஒரு தாய்மான வந்து பேசினார்கள். எனக்கு என்னமோ நானும் என்ன பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு யோசித்து கொண்டிருந்தேன். ஓகே, ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. தேசிய சேவை விரும்பி செய்கிறான், ஓகே, தேசிய சேவை கண்டிப்பாக விரும்பி செய்கிறான், ஒவ்வொரு சிங்கப்பூர் ஆண்மகனும் கண்டிப்பாக விரும்பி செய்கிறான், நானும் அடுத்த ஆண்டு போய் செய்ய போகிறேன், நான் பெருமைப்படுகிறேன். அடுத்ததாக வேலையின்மை ரொம்ப குறைவாக இருக்குது, மற்ற நாடுகளுடைய ஒப்பிடுகையில் சிங்கப்பூர் கண்டிப்பாக சிறந்து இருக்கிறது, சிங்கப்பூர் அரசாங்கம் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் அது போது இருக்கும். அடுத்ததாக வேற என்ன, இது ரெண்டு தான் என்னால் சொல்ல முடிஞ்சு. அடுத்ததாக திரு கலாநிதி அவர்கள் பேசினாங்க, பிஎஸ்எல்இ தேர்வுக்கு வந்து குடும்பமே உட்காந்து படிக்குது, வாஸ்து வந்தால் இல்லைன்னு சொல்லலை, குடும்பமே உட்காந்து படிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேர் வேலை இருந்தாலும் வேலைக்கு மெடிக்கல் லீவோ ஏதாவது போட்டுட்டு இப்போ குடும்பமே உட்காந்து படிக்குது, ஒரு நாள் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொரு நாள் அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததாக புகை மூட்டம் அதிகமாக இருந்தப்போ வந்து நிறைய முகக்கவசங்கள் நிறைய கொடுத்தாங்க, முகக்கவசங்கள் கொடுத்தார்கள், ஆனால் குறிப்பிட்ட இளையர்கள் கொடுத்தார்கள், அதை நான் இந்த மன்றத்தில் பதிய விரும்புகிறேன். எல்லாரும் போய் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட இளைஞர்கள் அதுவும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு 20 பேராக சார்ந்து கொடுத்தார்கள். அடுத்ததாக வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, சிங்கப்பூரில் மட்டும்தான் தாத்தா சொத்தில் வந்து பேரை சாப்பிட முடியாது, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருந்துச்சு. என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஆழமாக யோசிச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. சிங்கப்பூரில் கண்டிப்பாக அவரவர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அரசாங்கம் மட்டும் உதவி செய்தால் மட்டும் பத்தாது, அவனும் தனி மனிதன் அளவில் அவனுடைய பங்கை ஆற்ற வேண்டும், அப்போது அரசாங்கம் தன்னுடைய பங்கை ஆற்றும், கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்ததாக வந்து கடைசி பேச்சாளர் பேசினாங்க,